அனைவருக்கும் வணக்கம் அகர முதலளித்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றை உலகு அன்னை தமிழுக்கு என்னுடைய தலைதாழ்த்திய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய இந்த பிட்டாளஞ்ச வட்டாரத்தில் நம்முடைய திருக்குறள் வகுப்பு ஒரு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைப்பது போல இன்றைய நாளில் ஐயா மருத்துவர் ஐயாருடைய இந்த அருள்மிகுந்த இல்லத்தில் இந்த வகுப்பு பொழுது தொடங்கப்படுகின்றது இதற்கு முயற்சி எடுத்துக்கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நான் முதல்கண் என்னுடைய மனங்கணிந்த வணக்கத்தையும் நன்றியையும் நான் கூறிக்கொள்கின்றேன் திருக்குறள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்வியல் நூல் தமிழரை பொறுத்தவரை வள்ளுவனை பொறுத்தவரை ஆனால் திருக்குறள் திருக்குறளில் மாந்தன் வாழக்கூடிய வாழ்வியலை மட்டுமல்லாமல் அதற்கப்பால் அறிவியலையும் மெய்யியல் இந்த உலக இயங்கியல் என்று சொல்லப்படுகின்ற மெய்யியல் சிந்தனைகளையும் நாம் அதிகமாக அதில் காண்கின்றோம் மெய்யியல் என்பது வாழ்வியலோடு இயந்தது தான் சிலருக்கு மெய்யியல்னால் என்னென்னு புரியாது மெய்யியல் என்பது உண்மைத்தன்மை இப்போ உலகம் இயங்குகிறது இந்த உலகம் உலகம் என்பது எதை சார்ந்திருக்கிறது என்று சொன்னால் சார்ந்து சார்ந்திருக்கிறது இந்த இயற்கையில் இந்த உலகம் என்பது சூரிய மண்டலத்தில் ஒரு சிறு கூறு இந்த சூரிய மண்டலம் என்பது அதற்கு விட அப்பால் மிகப்பெரிய ஒரு பரப்பாக இருக்கக்கூடிய அதோடைய பால்வெளியில் ஒரு சிறு கூறு பால்வெளியில் பால்வெளி என்பது கூட முகில் மண்டலம் என்று சொல்லப்படக்கூடிய பல் பல கோடி அல்லது பால்வெளிகள் சூழ்ந்திருக்கின்ற அந்த முகில் மண்டலத்தில் பால்வெளி என்பது சிறு சிறு கூறு முகில் மண்டலம் என்பது இந்த விரிந்த எல்லையில்லாமல் விரிந்திருக்கிற இந்த விண்வெளியில் முகில் மண்டலம் ஒரு சிறு கூறு முகில் மண்டலமோ பலகோடி முகில் மண்டலங்கள் இந்த விண்வெளியில் இருப்பதாக அறிவியலாளர்கள் கூறுகிறார்கள் அப்படியான ஒரு விரிந்த பரப்பில் நம்முடைய உலகம் என்பது எந்த மூலையில் இருக்கிறது எங்கே இருக்கிறது என்று நாம் காண காணப்போகமையானால் அந்த பரப்பிலிருந்து உலகத்தை பார்த்தால் உலகமே இல்லை கண்ணுக்கே தெரியாது அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த உலக உருண்டையில் நாம் யார் என்று நாம் பார்ப்போம் ஏனால் நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை நாம் ஒரு உறுப்பெருக்காட்டி வைத்து கண்டால் கூட கண்ணுக்கு தெரியாது அணுவிலும் அணுவாக நாம் உள் ஒரு சின் நுண் கூறாக உயிரியாக நாம் இருப்போம் எனவே இந்த இந்த விரிந்த இந்த விண்வெளி பரப்பில் இயக்கமாக இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த இயற்கை இயங்கியலை பற்றியும் திருக்குறள் கூறுகிறது திருக்குறள் என்ற இந்த ஒரு நூலை ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய திருவள்ளுவெருமான் இயற்றினார் அந்த திருவள்ளுவரை யாரும் பார்த்தது கூட இல்லை அவர் எப்படி இருப்பார் என்று தெரியாது திருவள்ளுவருக்கு தாடி வைத்து கையிலே ஓலைச்சுவடை கொடுத்து மறு ஒரு கையிலே எழுத்தாணையை கொடுத்து அவரை அமரச் செய்திருக்கிறார்கள் இது ஒரு கற்பனை வடிவம் இந்த வடிவத்தில் தான் திருவள்ளுவர் இருந்தாரா என்றெல்லாம் தெரியாது அவர் தாடி வைத்திருக்கிறார் கொண்டை வளர்த்திருக்கிறார் இந்த வடிவத்தில் தான் திருவள்ளுவர் இருந்தாரா என்பது நமக்கு தெரியாது ஆனாலும் பண்டைய காலத்தில் நம்முடைய பண்டை புலவோர்கள் இப்படியெல்லாம் இருந்திருப்பார்கள் என்ற ஒரு கணிப்பில் பிற்காலத்தில் ஆக ஆக பிற்காலத்திலே கடந்த இருபதாம் நூற்றாண்டில் தமிழகத்திலே அந்த தமிழக அரசு திருவள்ளுவருடைய உருவம் என்னவாக இருக்கும் இருக்கலாம் என்று தமிழ்நாட்டில் உள்ள ஓவியர் பலருக்கு ஒரு வேண்டுகோளை விடுத்து நீங்கள் வரையுங்கள் அதில் சிறந்த ஓவியத்தை நாம் மக்களுக்கு அறிமுகப்படுத்துவோம் என்று கேட்டு கொண்டு அப்படி பலர் வரைய அதில் தெரிந்து தெரிவெடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற திருவள்ளுவர் உருவம் திருவுருவம் ஆனால் இன்றைக்கு திருவள்ளுவர் என்று கண்ணை மூடி கொண்டு நாம் நினைத்தாலே எந்த உருவம் தோன்றுகிறது தாடி வைத்த அந்த வள்ளுவர் தோற்றம் தான் தோன்றுகிறது கையில் ஓலைச்சுவடையோடு உடையோடு அமர்ந்திருக்கின்ற அந்த அமர்ந்த வண்ணம் இருக்கின்ற வள்ளுவர் தோற்றம் தான் நமக்கு தெரிகிறது இதுதான் இயற்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு இது ஒரு வகையான ஒரு படிப்பினை நமக்கு மக்களுக்கு எதையெல்லாம் நாம் நாம் படித்து அதாவது அவர்கள் மனத்தில் படிய செய்கிறோமோ படிய செய்யப்பட்ட ஒன்று அது உண்மையோ பொய்யோ இருக்கிறதோ இல்லையோ அது மனத்தில் படிந்து விட்டால் அவர்கள் பின்னால் அதை நினைத்து பார்க்கும்போது பொழுது அந்த தோற்றம் தான் அவங்களுக்கு தெரியும் எனவே சிறு குழந்தை முதலாக அவர்களுக்கு என்ன என்ன எவற்றை படிய செய்கிறோமோ அது அவர்களுக்கு தெரிய வரும் அப்படித்தான் உலக அமைப்பு நடப்பு முறை மக்கள் வாழ்க்கை முறையெல்லாம் அப்படியாக நிலையிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது இல்லைங்களா அப்படின்னா அதற்கு அப்பால் பட்ட ஒரு மெய்யியல் ஒரு மெய்மம் என்று ஒன்று இருக்கிறது என்று பொருள் எனவே வள்ளுவனுடைய தோற்றம் என்பது அதுதான் என்று நாம் முடிவு பண்ண முடியாது திருக்குறளிலே ஒரு குரல் வரும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடும் என்று ஒரு குரல் வரும் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடேன் இதை பார்த்துவிட்டு சிலர் கேட்பார்கள் வள்ளுவரே சொல்லியிருக்கிறாரு மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் என்று சொல்லி ஆனால் அவர் மழிக்கவில்லையே என்று கூறுவார்கள் அவர் மொட்டையடிக்கவில்லையே என்று கூறுவார்கள் தாடி வைக்கவும் வேண்டாம் மொட்டையடிக்கவும் வேண்டாம் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் இன்று வள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு என்றெல்லாம் அது ஒரு பகடியாக பேசுவார்கள் அவர் என்ன சொன்னார் மழித்தலும் நீட்டலும் வேண்டாம் உலகம் பழித்தது ஒழித்து விடை அப்படின்னா இது ஒரு நல்ல அருமையான ஒரு குரல் இது ரொம்ப நுட்பமாக நாம் பார்க்கணும் மனிதர்கள் சிலர் தங்களுடைய புறத்தோற்றத்தை அடிப்படையாக வைத்து அவர்கள் அந்த புறத்தோட்டத்தின் வாயிலாக தான் இந்நான் இப்படிப்பட்டவன் என்று காட்ட நினைக்கிறார்கள் புறத்தோற்றம் மட்டும்தான் அவனுடைய உண்மை வெளிப்பாட்டை காட்டுமா என்றால் உண்மை அதுவல்ல புறத்தோற்றத்தை வைத்து நாம் உண்மையை கண்டறிய முடியாது புறத்தோற்றம் சில வேளை மாயையாக போய் முடிந்துவிடும் ஒன்று மற்றதாக போய் முடிந்துவிடும் பொய்யாக போய் முடிந்துவிடும் சில வேளை கண்ணுக்கு பச்சையாக தெரியும் சில இடங்களில் அதே பச்சையாக தோன்றிய ஒரு உயிர் இன்னொரு இடத்தில் சிவப்பாக தெரியும் அப்படி தோன்றுவது பச்சோந்தி என்று நாம் கா காண்கிறோம் உருவத்தை அதை மாற்றிக்கொள்ளும் எனவே அந்த தோற்றம் தான் அதோடைய நிலையானதாக இல்லை எனவே புற தோற்றத்தை வைத்து நாம் மெய் இலை உண்மைத்தன்மையை கண்டுபட முடியாது எனவே போலியர்கள் புற தோற்றத்தை காட்டி நாங்கள் உண்மையானவர்கள் என்று காட்ட முனையலாம் அதை கண்டு அந்த புறத்தோற்றத்தை நம்புகின்ற மக்கள் ஏமாந்து போவார்களா இல்லையா எனவே என்ன சொல்கிறார் ஒருவன் முட்டையாக மழித்திருப்பதை மட்டும் வைத்துக்கொண்டு அவன் எல்லாம் அறிந்த ஞானி என்று கணக்கெட்டு விடாதீர்கள் ஒருவன் முகத்தில் எந்த வடிவும் இல்லாமல் நீட்டி கொண்டில்லாமல் தாடி எதுவும் இல்லாமல் முட்டையாக மழித்துக் கொண்டிருப்பதை வைத்து அல்லது அவன் தோற்றத்தில் வேறு வகையான தோற்றங்களை காட்டிக்கொண்டு இருப்பதால் மட்டுமே அவன் அறிவாளி என்றோ அவன் ஒரு பண்பாளன் என்றோ அவன் ஒரு துறவி என்றோ என்று நாம் எண்ணி ஏமாந்து விடக்கூடாது ஏனென்று கேட்டால் எது உண்மையாகவே ஒரு மாந்தனை மிக உயர்வான உயர்வானவனாக காட்டும் எது ஒரு மாந்தனை சிறப்புக்குரியவனாக காட்டும் எது ஒரு மாந்தனை பெருமைக்குரியவனாக காட்டும் என்று கேட்டால் வள்ளுவர் சொல்கிறார் உலகம் பழித்தது ஒழித்துவிடின் இந்த இடத்துல உலகம்னா என்ன என்று நாம் உணர வேண்டும் உலகம்னா வள்ளுவர் எதை காட்டுகிறார் இது ஒரு சர்ச்சைக்குரிய அல்லது ஐயத்திற்குரிய அல்லது மயக்கத்திற்குரிய ஒரு சொல்லாட்சி மேலோட்டமாக பார்த்தால் உலகம் எதை பழின்னு சொல்லுதோ அதெல்லாம் நாம் ஒழித்து விட்டால் நம்ம நீட்டி வளர்த்து அல்லது முட்டையடித்து புறத்தோற்றத்தை காட்டிக்கொண்டு நான் வந்து ஒரு பெரிய துறவி நான் ஒரு பெரிய ஞானி நான் ஒரு பெரிய ஆற்றலானவன் என்று காட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஒரு மேலோட்டமான பொருள் உலகம் என்றால் என்ன இன்னொரு இடத்திலே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்று ஒரு குரல் வருகிறது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் இதை பார்த்துவிட்டு ஒரு அன்பர் கேட்டார் நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற பொழுது உங்கள் வள்ளுவரே சொல்லிவிட்டாரே உலகத்தோடு ஒட்டி போக வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன பெரித தமிழ் 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 என்று பேசுகிறீர்கள் தமிழை தூய்மையாக எழுத வேண்டும் தமிழில் பிறமொழி சொல் கலந்து பேசக்கூடாது என்று பேசுகிறீர்களே வள்ளுவரே சொல்லிவிட்டார் உலகத்தோடு ஒட்டி போக வேண்டுமென்று இன்னொரு இடத்தில் எவ்வது உறைவது உலகம் உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு என்று சொல்லியிருக்கிறார் உலகம் எப்படி வாழுகிறதோ அதற்கேற்ப வாழ்கிறதா இப்போ அறிவு அப்படின்றார் அப்படின்னா உலகம் எப்படி வேணாலும் வாழலாம் அதற்கேற்ப வாழ்வதாக அறிவு என்று சொல்வது போல அவர்கள் பொருள் எடுத்துக்கொள்கிறார்கள் உலகத்தோடு ஒட்டி போகணும் உலகம் மதுபான அறிந்து கொண்டு இருக்கிறது பல பேர் நண்பர் நம்மோடு சேர்ந்துருக்கான் எண்ணி பெட்டி பக்க பக்கத்தில் பார்க்குறோம் நம்மளும் அதிகமான நண்பர்கள் இருக்கிறார்கள் அவன் எல்லாம் நாம் எதை தப்புன்னு செய்கிறோமோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறான் அப்போ அவங்க கூட நாம் சேர்ந்து ஏங்குறனா அப்படித்தான் போகணும் என்று சொல்வது போல் சிலர் கருத்துரைப்பாங்க உலகத்தோடு போப்பா உலகம் எப்படி போதும் அதோட ஒட்டி போப்பா இதெல்லாம் நீ எப்பெல்லாம் பேசிக்கொண்டிருந்தா அது ஆகாது என்று பேசுவான் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா அப்போ அந்த குரல் பொருந்துமா அந்த இடத்துல இந்த திருக்குறள் சரியா சரியா இந்த திருக்குறள் சரியா உலகத்தோடு ஒட்டி போகணும்னு வள்ளுவர் சொல்கிறாரே சரியா வள்ளுவர் பழை செய்து விட்டாரா அப்போ அது என்ன பொருள் அங்கே உலகம்னா அங்கே என்ன இங்கே தான் நாம் நுட்பமாக பார்க்கணும் உலகம்னா என்ன பொருளில் வள்ளுவர் சொல்கிறார் எந்த பொருளில் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார் என்று கேட்டால் உலகம்னா இப்படி கேடுகட்ட வாழ்க்கை வாழ்கிற மக்களை பார்த்து அவர் சொல்லவில்லை உலகம் என்று தொல்காப்பியம் அதற்கு விடை காட்டுகிறது உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே திருக்குறளிலும் ஒரு குரல் வருகிறது பண்புடையார் பட்டுண்டு உலகம் பண்புடையார் பட்டுண்டு உலகம் உலகம்னா யாரு பண்புடையவர்கள் பண்பு சார்ந்தவர்கள் அந்த பண்பு சார்ந்த மேன் மக்கள் அறிவாளர்கள் பெருமக்கள் தொல்காப்பி சொல்கிறது இல்லையா உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே உயர்ந்தோர்னா யாரு அறிவில் உயர்ந்தோர் பண்பில் உயர்ந்தோர் மாண்பாளர்கள் எனவே அறிவில் சிறந்த மேலோர்கள் மட்டும்தான் உலகத்தை வழிநடத்த முடியும் ஏன்னா அவனுக்கு அறிவு இருக்கிறது நீ செய்வது பிழை நீ செய்வது சரி இதுதான் வாழ்வு என்று வழிகாட்டக்கூடிய அறிவின் சிறந்த மேலோர்கள் வானோர்கள் இவர்களைத்தான் வள்ளுவ பெருமான் உலகம் என்று கூறுகின்றார் இந்த குரலில் உலகத்தோடு ஒட்ட உலகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார் என்ற குரலில் உலகம் போகிற போக்கில் உலகம் எப்படி வேணாலும் போகும் அது பின்னால் தான் நீ போகணும் என்று சொன்ன சொல்லுவன் அதே அதிகாரத்தில் சொல்கின்றான் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் கோம்பப்படும் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் கோம்பப்படும்ன்றான் ஒழுக்கம் ஒரு மாந்தனுக்கு அழியாத புகழை தரும் விழுப்பம்னா என்றும் அழியாத ஒரு புகழ் என்று பொருளாகும் இப்போ விழுப்புண் அப்படி சொல்கிறோம் விழுப்புன்னா மார்பில் ஏற்பட்ட விழுந்த புண் அந்த விழுந்த புண் மார்பில் ஏற்பட்ட புண் என்பது அவனுக்கு ஒரு பெரும் புகழை தந்துவிடும் அழியாத புகழை தந்துவிடும் ஏன்னா வீரத்தோடு அவன் சண்டை செய்து போரிட்டு அவன் மாண்டியிருக்கிறான் விழுப்புண் பெற்றிருக்கிறான் என்று கே க கேட்கின்ற பொழுது அவனை கண்டு அந்த நாட்டு மன்னனும் சரி மற்றவர்களும் சரி ஏற்றி போற்றி புகழ்வார்கள் நாட்டுக்காக விழிப்புண் பெற்றிருக்கிறான் என்று அழியாதது என்ற பொருளை அதை காட்டிவிடும் விழுப்புண் என்பது எனவே விழுப்புகள் என்பது ஒரு மாந்தனுக்கு கிடைக்கின்ற அழியா புகழ் பெற்ற புகழ் அந்த பெற்ற புகழ் என்பது எதன் வாயிலாக கிடைக்கும் எப்படி கிடைக்கும் அந்த மாந்தன் ஆற்றுகிற நல்வினையால் தான் கிடைக்கும் மாந்தன் ஆற்றுக்கிற நல்வினையால் தான் கிடைக்கும் ஒரு மாந்தனை ஒரு மனிதனை எதை வைத்து பெருமைக்குரியவன் என்று சொல்லுகின்றோம் இந்த மாந்தன் பெருமைக்குரிய மனிதன் சிறப்புக்குரிய மனிதன் என்று எதை வைத்து சொல்கிறோம் அவன் ஆற்றுகின்ற வினையை வைத்துத்தான் சொல்ல முடியும் செயலை தான் சொல்ல முடியும் அவனுடைய செயலால் தான் அவனை இப்படிப்பட்டவன் அப்படி நெறியானவன் மேன்பா மேலானவன் மாண்புக்குரியவன் நான் செயலை தான் சொல்ல முடியும் அதுதான் திருக்குறளை மிக அழகாக சொல்கிறார் சொல்கின்றார் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் இவன் பெருமைக்குரிய மனிதனா இவன் சிறுமைக்குரிய மனிதனா எதை வைத்து சொல்கிறோம் அவன் செய்கிற செயலை வைத்து அவன் அவன் செய்கின்ற செயல் வந்து சிறப்புக்குரிய மேன்மைக்குரிய உலக நலனுக்குரிய செயலாக இருந்தால் அவன் பெருமைக்குரியவன் அவன் செய்கின்ற செயல் சிறுமைத்தனமாக இருந்தால் சிறுமை குணத்தால் சிறுமை செயல் உருவாகும் எனவே சிறுமைத்தனமாக இருந்தால் பிறகு கெடுதல் தரக்கூடியதாக இருந்தால் அது சிறுஞ்செயல் எனவே பெருமைக்குரிய செயலை செய்கின்றவன் தான் உலகத்திலே விழுப்புகளை அடைவான் இல்லைங்களா அதனால் அவர் என்ன சொல்கிறார் இறந்த பிறகும் கூட உன்னை இந்த உலகத்திலே வாழச் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று நீ அடைகின்ற விழுப்புகள் அந்த விழுப்புகள் நீ செய்கின்ற செயலால் தான் வரும் ஆற்றுகின்ற கடமையால் தான் வரும் எனவே உன் உயிரை விட அது மேலானது உயிர் போயிரும் அது நிலையானதல்ல அது குறிப்பிட்ட காலம் தான் பிறந்ததிலிருந்து இறக்கிற வரைக்கும் உயிருக்கு ஒரு கால வரையறை உண்டு அது நிலைக்காது இல்லைங்களா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட அந்த எல்லைக்கோடு தான் வாழ்க்கை முடிவு இறப்பு அதன் பிறகு மனிதனுடைய நிலை என்ன அதன் பிறகு மனிதன் வாழ்வானா எப்பொழுது வாழ்வான் எப்பொழுது இந்த அரிய பணிகளை ஆக்கங்களை இந்த மண்ணில் செய்கிற பொழுது மனிதன் நிலைப்பான் எனவே அதனால தான் காசு சொல்கிறாரு உன்னுடைய உயிரை விட அது மேலானது அதுக்கு அதை தரக்கூடியது ஒன்று என்னன்னா உன்னுடைய ஒழுக்கம் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒழுக்கம் எனவே இந்த ஒழுக்கத்தை காட்டுகின்ற இந்த ஒழுக்கத்தை நிலைநிறுத்துகின்ற மேன்மக்கள் ஒரு மாந்தனுக்கு இன்னொரு மாந்தனை இன்னொரு மாந்தனை உருவாக்கக்கூடிய மேன்மக்களாக இந்த ஒழுக்க சான்ற பெரியோர்கள் இருப்பார்கள் அவர்களை பார்த்தா உலகம்ன்றான் இல்லைங்களா எனவே அப்படி சொன்ன வள்ளுவன் உயரை விட மேலானது ஒழுக்கம்னு சொல்ல சொன்ன வள்ளுவன் ஒழுக்கம் கெட்ட பாதையில் போன்னு சொல்லுவானா சொல்லவே மாட்டான் எனவே உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்பது உலகம் என்று இங்கே குறிப்பிடப்படுவது மேன்மை மிகுந்த மக்கள் மேலோர்கள் பெரியோர்கள் என்று பொருளாகும் இப்படிப்பட்ட உயர்ந்த சிந்தனையெல்லாம் உணர்த்துகின்ற ஒரு உயரிய மேன்மை மிகுந்த நூல் திருக்குறள் திருக்குறளுக்கு ஏன் திருக்குறள் என்று பெயர் வந்தது இதில் ஒரு பெரிய சிக்கல் நம்ம அண்மை காலமாக அண்மை காலம் நீண்ட காலமாக ஒரு பெரிய போராட்டமே இருந்தது என்னென்னா திரு என்ற அந்த சொல்லாட்சியில் திரு பண்டை நாள் பண்டை நாளில் நம்முடைய நூல்கள் ஒரு சிறந்த உயர்ந்த நூல்களாக இருந்தாலும் சரி அல்லது உயர்ந்த நெறியான மாண்புமிக்க மக்களாயினும் சரியே அல்லது ஏதாவது சிறப்புக்குரிய இடம் சரியே அல்லது மேன்மை மிகுந்த கருத்துகளை உணர்த்துகின்ற நூல்கள் மக்கள் இடங்கள் இவற்றுக்கெல்லாம் நம்முடைய பெரியோர்கள் முன்னோர்கள் என்ன செய்தார்கள்னா அதற்கு திரு என்ற அடையை சேர்த்து அழைத்தார்கள் திருனா என்ன பொருள் சிறப்பு ஏன் அதுக்கு திரு என்ற சொல் வந்தது ஏன் திரு சேர்த்து சொல்ல வேண்டும் இப்போ ஒரு மாந்தனை ஒரு மனிதனை ஆங்கிலத்தில் சொல்லும் போதியா ஐயா பேர் என்ன உமேஸ்வரன் உமையன் சரி உமையன் உமையன் வைத்துக்கொள்ளமே ஆங்கில சொல்லும் போது மிஸ்டர் உமையன் அப்படின்னு சொல்கிறோம் மிஸ்டர் மிஸ்டர் அரியநாயகன் இது ஆங்கிலத்தில் தமிழில் சொல்வதாக இருந்தால் திரு அரியநாயகன் அப்படின்னு சொல்கிறோம் ஏன் திரு சேர்க்கிறாங்க அவர் சிறப்புக்குரியவர் என்ற பொருளில் சரி எதற்காக சிறப்புக்கு திரு என்ற சொல் வரணும் திருன்னா இங்கே என்ன பொருள் எப்படி அந்த திரு என்று சொல் உருவாக்கியது திரு என்றால் திரண்டது என்று பொருள் சேர்ந்தது என்று பொருள் ஒன்று சேர்ந்தது என்று பொருள் திருனா திரட்சி இப்போ ஒரு பணத்தை ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சேர்த்து குவிக்கின்றோம் சேர்த்து குவிப்பதால் சேர்ந்திருப்பதால் பொருளுக்கு பணத்திற்கு திரு என்று பெயர் வந்தது எல்லாம் ஒன்றாக சேர்ந்ததினால சேர்ந்து பணம் வந்ததால் பணத்தால் என்ன பல நன்மைகள் விளைகிறது எனவே நன்மைகள் பணம் பணத்தால் விளைகிற நன்மைகள் அல்லது அதை விளைவிக்கின்ற பணம் எல்லாத்துக்குமே சேர்த்து என்ன சொன்னாங்க திரு என்று சொன்னார்கள் குவிந்திருப்பதனால பொருளுக்கு பணத்திற்கு குவிந்திருப்பதனால பணத்திற்கு குவைன்னு இன்னொரு சொல்லும் உண்டு நாமலாம் நிதினு சொல்லிட்டு போகிறோங்களா நிதி நிதின்னு நிதியாளர் நிதி திரட்ட போகிறோம் என்று சொல்கிறோம் இல்லையா இந்த நிதிக்கு நல்ல தமிழ் சொல் என்ன தெரியுங்களா குவை இது உங்களுக்கு ஒரு புதிய சொல்லாக இருக்கும் பொதுவாக அந்த பணத்துக்கு எல்லாமே வந்த பொருள்லாம் சொல்லலாம் திரண்டது என்ற பொருளில் வரும் சேர்ந்தது என்ற பொருளில் வரும் சேர்ந்தது என்ற பொருளை அப்படி வந்தது தான் திரு சேர்ந்தது பணத்துக்கும் அது பொருளாகி வந்தது திரட்சி திரண்டு இருப்பது எல்லா சிறப்புகளும் ஒரு மாந்தனுக்குள்ள ஒன்று சேர்ந்து திரண்டு இருப்பதனால அந்த சிறப்புக்குரிய மேன்மைகளை திரு என்று சொன்னார்கள் ஒரு மனிதனுக்கு இப்போ ஐயா ரகுநாம் ரகுராமன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசி கொண்டு நான் பார்த்தோம் கேட்டோம் அவருக்குள்ள கருவிலே உரிய திரு இருக்கு இருக்கிறதுன்னு சொல்லுவோம் என்ன திரு இசைத்துறை இசை பாடும் திறம் அவரிடம் உண்டு எனவே அது கருவிலே உரிய திரு அவருக்குள்ளே அந்த சிறப்பு அதை திருன்னு சொன்னோம் எல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கிற திரண்டு இருக்கிற உண்டு தான் திரட்சி என்ற பொருளை திரு வந்தது இந்த திரு என்ற சொல்லை வடவர்கள் அவர்களால் திரு என்ற இந்த சொல்லை வடவர்களால் உச்சரிக்க முடியவில்லை திரு திரு என்ன அருந்தமிழ் சொல்லை இந்தியாவினுடைய இந்தியா என்ற இந்த நிலப்பரப்பு ஒரு காலத்தில் இன்றைக்கு இந்தியா ஒரு காலத்தில் இதுக்கு பேர் இந்தியா இல்லை இதுக்கு பேர் நாவலன் தீவு நாவலன் தீவு தீவா இருந்த காலத்தில் நாவலன் தீவுன்னு இருந்து இருந்தது ஆனால் நாவலன் நாடு என்று பெயர் நாவலன் நாடுனா நாவல மரம் மரம் இருந்தது வட மொழியில் ஜம்பு தீவுன்னு சொல்லுவான் ஜம்பு தீப தீப தீவு என்ற சொல்லத்தான் என்ன பண்ணிட்டான் அவனுக்கு பகரம் பகரமா மாறி தீவு என்பது தீவுன்னா என்ன இப்ப இந்த தீவு இலங்கை தீவு என்பது நிலத்தை விட்டு அகந்து இருக்கிறது தீர்ந்து இருக்கிறது நிலத்தை விட்டு தீர்ந்து இருக்கிறதுனால தீர்வு என்பது தீவு என்றாயிற்று இது அப்படியே வடமொழி வடமொழிக்கு போகிற பொழுது தீப தமிழ் சொல் தான் வடக்கே செல்கிற பொழுது தெற்கிலிருந்து வடக்கே செல்ல 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 தமிழ் மொழியானது எப்படி ஆயிடுச்சுன்னா அது படிப்படியாக 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 தேய்ந்து அது திரிந்து பிறகு சிதைந்து போனது எனவே வடமொழி என்று சொல்லப்படுகிற மொழியானது தமிழின் சிதை வடிவம் தமிழில் தேய்ந்த வடிவம் அதனால நீங்கள் பார்க்கலாம் திரு என்று நாம் சொன்னதை வடக்கே போகிற பொழுது அவர்கள் எப்படி உச்சரிக்கிறார்கள் ஸ்ரீ என்று உச்சரிக்கிறார்கள் தீவு தீவம் என்று நாம் சொன்னதை வடக்கே போகிற பொழுது எப்படி தீப என்று வச்சிருக்கிறார்கள் தீ என்ற ஒரு சொல்லால் தீ சுடர் ஒளி தீ என்ற ஒரு சொல்லை நாம் தீ என்று வச்சிருக்கிறோம் தீ என்ற பொருளால் தீபம் வந்தது தீபம் வந்தது பகரம் பகரமாக தெரிந்து தீபம் என்று வரும் ஆனால் அதே வடக்கே போகிற பொழுது எப்படி வருது அதுவும் தீப என்று மாறும் தீப என்று மாறும் ஏனென்றால் வடக்கே போகிற பொழுது அவர்களால் நல் நம்முடைய செந்தமிழை இயல்பாக உச்சரிக்க முடியவில்லை எனவே தான் தொல்காப்பியர் என்ன சொன்னார்னா ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய தொல்காப்பியர் என்ன சொன்னார் என்றால் தமிழ் என்பது தெற்கே இருக்கிற அந்த தமிழ் என்பது செந்தமிழ் அப்படின்னு அவர் சொன்னார் அது அந்த நிலத்தோடு நிலமாக பதிந்திருப்பது பிடுங்க முடியாதவாறு பெயர்க்க முடியாதவாறு நிலத்தோடு நிலமாக உறைந்திருப்பது என்று சொல்லி செந்தமிழ் இயற்கை அப்படின்னு சொன்னார் செந்தமிழ் இயற்கை சிவனிய நிலம் அப்படின்னார் எவ்வளவு அருமையான ஒரு சொல்லாட்சி ஆட்சி பாருங்கள் தொல்காப்பி வந்த சொல் இந்த மண்ணில் செந்தமிழ் அப்படி எப்படி ரத்த இந்த தோல் வந்து எப்படி நம்முடைய உடலோடு ஒட்டி கொண்டு இருக்கிறதோ இந்த தோலை பீக்கணும்னா என்ன செய்யணும் குறிச்சா என்ன செய்யும் பிச்சுக்கிட்டு தான் வரும் முழுதாக பிரித்தா நம்ம செத்து போயிடுவோம் ரத்தம் பிச்சுக்கிட்டு அடிக்கும் அது போல உடலோடு உடலாக பொருந்தி ஒட்டி உறைந்திருப்பது அதுதான் உடலாக இருப்பது அப்படி ஒட்டி கொண்டிருப்பது மொழி தமிழ் மொழி இந்த நிலத்தோடு என்று சொன்னார் ஏன்னா மக்கள் அந்த ம அந்த மண்ணில் வாழ்ந்தாங்க மக்கள் அந்த மண்ணில் உ உறைந்தார்கள் அந்த மண்ணோடு மண்ணாக வாழ்ந்தார்கள் மண்ணோடு மண்ணாக உறைந்து இருப்பதனால்தான் அது ஊருக்கு அந்த இடத்துக்கு பேர் ஊர் தமிழை வச்ச பேர் ஊர் ஊர்னு ஏன் பேர் வச்சால் அந்த மண்ணோடு மண்ணாக உறைந்திருப்பது அதோடு பொருந்தி வாழ்வது ஊர்னால் பொருந்தி வாழ்வதுன்னு பேர் இன்னைக்கும் நம்ம சொல்றோமா இல்லையா நம்ம ஊர்னு சொன்னால் எங்கேயா நினைக்கிறோம் ஊருக்கு போகிறேன்னா எங்கே போகிறோம் தமிழ்நாட்டுக்கு தான் போகிறோம் இன்ன வரைக்கும் நமக்கு அதுதான் ஊர் ஏன்னா அதுதான் நாம் நம் முன்னோர்கள் பிறந்த மண் எனவே பொருந்தி இருப்பது என்ற பொருள் எனவே இங்கே பார்த்தீங்கன்னா மிக அருமையாக பாவான தேவனைய பாவான சொன்னார் தெற் வடக்கிலிருந்து தெற்கீர் வர 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 தமிழ் செந்தன்மை பெற்று தூய்தமிழாக இருக்கும் கல்லுக்கு தெற்கிட்டு பிறந்தவன் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது கல்லுக்கு தெற்கட்டு பிறந்தவன் தெற்கில் திருத்தமாக மொழியை பேசக்கூடியவர்கள் தெற்கு மக்கள் தென்னவர்கள் வடக்கிலே திருத்தமாக மொழியை பேச மாட்டார்கள் எனவே தமிழ் சிதைந்து போகும் அதனால் என்ன பண்ணானா தெற்கில் பேசப்படுகிற மொழி தமிழானது செந்தமிழ் என்று சொல்ல பெற்றது வடக்கில் பேசப்படுகிற தமிழானது கொடுந்தமிழ் என்று சொல்ல பெற்றது கொடுமையாக இருக்கப்பா தமிழா அது எவ்வளவோ கொடுமை நம்ம சொல்கிறோமா இல்லையா கொடுமை கொடுமை கொடுமைன்றமா இல்லையா அப்படி கொடுமையாக தமிழை சிதைச்சி பேசுனதுனால அதுக்கு பேர் கொடுந்தமிழ் தெற்கில் பேசப்படும் செம்மையாக பேசணா திருத்தமாக பேசணும் அதனால இது பேர் என்ன செந்தமிழ் அப்படின்னு பேச சொன்னான் இந்த கொடுந்தமிழ் தான் வடக்கில் உள்ள கொடுந்தமிழ் தான் தமிழ் தான் ஆனால் கொடுமையாக மாறியதுனால அதே தமிழ் பிற்காலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வடக்கு பகுதிகள்லாம் அந்த மொழி தான் பிராகிருதம் என்று கூறப்பெற்றது முந்திய கிருதம் பிராகிருதம் பாகதம் என்று வடக்கில் சொல்ல பெற்றது இந்த சமஸ்கிருதத்துக்கு முந்திய ஒரு மொழி பிராகிருதம் அது கொடுந்தவளுடைய வடிவம் செதுஞ்சு போனது பிறகு அதிலிருந்து பார்த்து புதிதாக செய்ய பெற்ற ஒரு மொழி புதியது என்ற பொருளை சமஸ்கிருதம் அது பிராகிருதம் இது சமஸ்கிருதம் சாஸ்கிருதம் சம்ஸ்க்ரிய சாஸ்கிருத் கிரியேட் சம்ஸ்கிருட் தான் சொல்கிறான் அது பிராகிருதம் ப்ரா ப்ரானா முந்தியதுன்னு பொருள் பெரு என்ற தூய தமிழ்ச்சொல் பிரா என்று மாறியது பிருகு என்று மாறியது நீங்கள் பெருவுடையார் என்று தஞ்சை பெருவுடையார் கோயிலில் பெருவுடையார் சொல்றோமா இல்லையா அந்த பெருவுடையார் கோயில் என்ற பெருவுடையாரை எப்படி சொல்லுவான் வட முடியல அப்படியே மாற்றிட்டான் எப்படி மாத்தனா பெரு என் பெருவுடையாரை பிரகதீஸ் பிரகுதீஸ் வர மாத்திட்டான் பெரு என்பது பிருகு என்று மாறியது ஒரு வட்டாரத்தில் ஒரு இடத்துல ஒரு குழுவில் எது பெரியதோ அது முந்தி தோன்றும் அது முந்தி காணப்படும் எது உயர்ந்ததோ அது எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அதுதான் முதன்மையாக காட்டப்பெறும் எனவே பெருமையானது முதன்மையாக கருதப்பட்டது பெரியது முதன்மையாக கருதப்பட்டது எனவே பெரியது என்பது முதல் என்ற பொருளுக்கு வந்தது தான் அமைச்சர்களை சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா அமைச்சர்கள் குழு அமைச்சர் குழு அந்த அமைச்சர் குழுலேயே அமைச்சருக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு இன்றைக்கு நம்ம மலேசிய நாட்டு அமைச்சர்களுக்கெல்லாம் நாட்டு அமைச்சர்களுக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடியவர் யாரு ஐயா பிரதமர்னு வாங்க ஆனால் என்ன பண்ணிட்டோம் நம்ம அமைச்சர்னு மற்றவங்கள சொல்கிறோம் ஆனால் அவரை மட்டும் தமிழில் சொல்ல பிரத பிரதமர் அப்படின்னு சொல்கிறோம் பிரதம அப்படின்னு சொல்லிடுறோம் பிரதான அப்படின்னு சொல்லிடுவோம் இந்த பிரதானன்னா முதலில் பொருள் அவர் உள்ளபடி எப்படி சொல்லணும் முதலமைச்சர்னு இப்போ மாநிலத்துக்கு விட்டாங்க அப்போ அவருக்கு முதலமைச்சர்னு சொல்ல தேவையில்ல மாநிலத்துக்கு உள்ளதும் முதலமைச்சர் ஆகிட்டார் அப்போ அவர் என்ன ஆய்வார் எல்லாருக்கும் பெரிதாக இருக்கக்கூடிய அமைச்சர் பேரமைச்சர் அல்லது தலைமை அமைச்சர் பிரதம அமைச்சர் பிரதமர் அப்போ அவரை நம்ம சொல்லிடலாம் அவருக்கு வந்து தலைமை அமைச்சர் பேரமைச்சர்னா சொல்லலாம் பேர் பெரு பிரத பிரதம அப்படின்னு மாறிடுச்சு எனவே வடக்கே போகிற பொழுது திரிஞ்சு சிதைந்து தமிழே கொடுந்தமிழாக்கியது அப்படி கொடுந்தமிழாக இருக்கின்ற மொழி தான் இன்றைக்குள்ள இந்த வட மொழிகள் இன்னும் மோசமாக திரிந்து போன அதனுடைய சிதை மிக 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 உருத்தெரியாது போன சிதை மொழிகளாக தான் இன்றைக்குள்ளே அந்த இந்தி இந்த உருதுலாம் கலந்து பேசப்படுகிற மொழி இன்றைக்கு ஆயிடுச்சு அது சமஸ்கிருதத்திலிருந்து பிறகு வேறு பல மொழிகள்லாம் கலந்து பிற்காலத்தில் உருவாகிய மொழிகள் ஆகிட்டது அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் சொற்கள் இருக்கும் கண்டு நிறைய நிறைய தமிழ்சொல் இருக்கிறோம் நம்முடைய உருவம் என்ற சொல்ல அவன் எப்படி மாற்றினா உருவம் ரூபா ரூபம் பிறகு அப்படியே இந்தோனேஷியா வந்து உருவம் உருவம் பொரித்தத்தால் உருவம் உருவத்தால் உருவம் அதை அப்படியே ரூபமாக மாக்கி இந்தியாவில் ரூபாயாக மாறி இந்தோனேஷியாவில் ரூபியா ஆஸ்திரேலியா ரஷ்யாவில் ரூபல்ஸ் தமிழ் சொல்லே அப்படி மாறி திரிந்து போனதை நாம் பார்க்குறோம் எனவே திரு அவ்வாறான தூய செந்தமிழ் சொல் வடக்கே போகிற பொழுது ஸ்ரீ என்று மாறியது நம்முடைய படி என்ற தூய தமிழ் சொல் பிரதி என்று மாறியது போல பவளம் என்ற தூய தமிழ் சொல் பிரவாளம் என்று மாறியது போல மெது என்ற தூய தமிழ் சொல் மிருது என்று மாறியது போல அப்படி திரு என்பதை அவன் ஸ்ரீ என்று மாற்றினான் அதன் பிறகு என்ன பண்ணிட்டான் இந்த தெற்கே இருக்கிற தமிழ வடக்கே உள்ள வடமொழி சிதைந்து போன ஒரு வடிவம் மீண்டும் தெற்கே வந்து ஆளுமை செய்கிற ஒரு இடர்பாடு ஒரு இக்கட்டு ஒரு இருள் நுழை ஒன்று ஏற்பட்டுவிட்டது சிறந்த வடிவத்தை எப்போதுமே நாம் ஒன்றை உணர வேண்டும் நாம் பயன்படுத்துகிற சட்டை தெளிந்த தூயதாக தூய்மையாக தோச்சி போடுவோம் எந்த அழுக்கும் இல்லாத போடுவோம் இதுவே கிழிஞ்சி நாரி போய் ஒரு கோர வடிவில் இருக்குன்னா அந்த சட்டை அணிவுமா அணிய மாட்டோம் அதே போல உணவு நாம் சமைத்த உணவு அதை சாப்பிடுவோம் அந்த சமைத்த உணவு இது சொல்வது கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதே சமைத்த உணவு கழிவாக போயிடுச்சு அதை மீண்டும் உண்ண மாட்டோம் இல்லைங்களா அது போலத்தான் தமிழை பொறுத்தவரை தமிழ் செந்தமிழாக இருக்கும்பொழுது தமிழில் செந்தமிழ் சொற்களைத்தான் பயன்படுத்துதல் வேண்டும் அப்படி தமிழே செந்தமிழே திரிந்து உருத்தெரியாமல் மாறி சிறைந்த வடிவமாக கொடுமையாக போன பிறகு அப்படி கொடிய நிலையில் மாறி இருக்கிற அந்த வட சொற்களை கொண்டு வந்து தமிழில் பயன்படுத்தினால் இது தமிழ் தான் ஒரு காலத்தில் சாப்பாடாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இப்படி இருக்கு ஒரு காலத்தில் சாப்பாடாக தான் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு இப்படி மாறி போச்சு சிக்கல் இல்லை சாப்பிடலாம் என்று சொல்வது போல அர்த்தம் ஆயிரும் இல்லைங்களா எனவே சிதை வடிவங்களை செந்தமிழில் புகுத்தவும் கூடாது பயன்படுத்தவும் கூடாது தமிழை கெடுக்கும் சிதைக்கும் அது நச்சுத்தன்மை ஆயிரும் அதனால தான் தனித்தமிழ் சிந்தனையாளர்கள் மொழி தூய்மை உணர்வாளர்கள் என்ன செஞ்சாங்க தமிழை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிதை வடிவங்கள் எல்லாம் அகற்றினார்கள் மறைமுடியெல்லாம் அந்த பணியை செய்தார் தமிழில் பெருமொழி சொற்களை கலக்கக்கூடாது என்று சொல்லி எனவே அவ்வாறு இந்த திரு என்ற சொல் சிதை வடிவமாக போன பிறகு ஸ்ரீ என்று மாறியது ஆனால் இதை புரியாதவர்கள் அதன் மீது ஒரு தெய்வீகத்தன்மை அதன் மீது ஒரு இறைத்தன்மை இருப்பது போல காட்டி கொண்டது வடமொழி வடிவத்துக்கு மாறின பிறகு அப்படி சொல்வது தான் அப்படி சொன்னாதான் கடவுளுடைய அருளே கிட்டும் இறை அருளே கிட்டும் இறைவன் நேரடியாக இருந்து நெஞ்சத்தில் வந்துடுவான் அல்லது காலில் தொப்புலருந்து மண்டைக்கு போயிடுவான் அந்த அருள் அந்த அதிர்வலையெல்லாம் வரும் என்றெல்லாம் அதற்கு வெவ்வேறு பம்மாத்து மாலங்கள் எல்லாம் காட்டி அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் உள்ளபடியாக உயர்தே உயர்தனி செம் த செந்தமிழ் சொல்லாக இருக்கக்கூடிய திரு முருகனை என்ன அழைத்தான் திருமுருகன்னா அழைத்தான் திருமுருகாற்று படைந்தான் நூல் இருந்தது இல்லையா திருமுருகன் அழைத்தான் திரு சேர்த்து முருகன் முருகன்னா அழகன் முருகனா இளமை குமரன் குமரன்னா இளமை கும்முன்னு திரண்டு இருக்கிறான் அதனால இளமை திரண்டு இருப்போனா கும்முன்னு சொல்லுவோம் கும்மா இருக்கா அப்படின்னா அது அப்படியே மலாயில் போயிடுச்சு எப்படி கமோ தமிழ்ல கும் திரண்டு திரைச்சல் திரண்டு இருப்பது இப்போ இளமையாக இருக்கக்கூடிய அவன் செட்டாக இருப்பான் உடலை உடல் இளமையாக இருக்கக்கூடிய இளைஞன் எப்படி இருப்பான்னா அது ஆணாயினும் சரியே பெண்ணாயினும் சரியா உடல் உறுதி வாய்ந்ததாக இருக்கும் ஓடுகின்ற பாம்பை மிதிக்கின்ற வயதாக இருக்கும் இதுவே ஒரு எழுபது எண்பது வயது முதியவராக இருந்தால் அவர் எப்படி நடக்கக்கூட முடியாது அவர் ஓடுகின்ற பாம்பை துள்ளி குதித்து போய் மிதிப்பாரா துள்ளி குதித்து ஓடுவாரா துள்ளி குதித்து எடுவாரா ஒரு நாற்பது ஐம்பது வயது வந்தாலே மாந்த நாள் படியேற முடியல ஐயோ எம்மா அப்படின்னு முட்டையை பிடிச்சிக்கிறாங்க ஆனால் அதுவே ஒரு கட்டிலம் காலையா இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்களேன் அவர் எப்படி இருப்பார் துள்ளி குடித்து ஓடுவார் ஓடுவார் இனையும் அவர் அவருடைய உடல் கட்டோடு இருக்கும் அதனால உடல் கட்டடகராக இருப்பார் அப்படி திரண்டு உடல் கட்டோடு இருக்கிறதுனால கும்முன்னு இருக்கிறதுனால இப்போ அதெல்லாம் பார்த்து எப்படி அப்படியே உம்முன்னு இருக்குன்னு சொல்கிறமா இல்லையா அது கும்முன்னு இருக்கிறது அதனால கும் குமரன் கும் குமரி அப்படி வந்துச்சு திரண்டு ஒன்று சேர்ந்து இருப்பது கும் குமு குமுகுதல் ஒன்று சேர்ந்திருத்து கூட்டாக குழுவாக இருப்பது குமு குமுகம் குழு குள் குழு சேர்ந்திருப்பது கூட்டு கூட்டு சேர்ந்திருப்பது கூட்டு கூடு கூட்டம் இப்படிலாம் வந்தது எனவே கும் குமரன் குமரி என்றெல்லாம் சொல்லாட்சி வந்தது திரட்சி என்ற பொருளில் குமரன் இருப்பல் அப்போ திருமுருகன் திருக்குமரன் திரு சேர்த்து வைத்தோம் இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு குமரங்கிட்ட இருந்த திருவை எடுத்துட்டான் முருகங்கிட்ட இருந்த திருவை எடுத்துட்டான் என்னையா முருகனை திரும்ப எடுத்து விட்டு சினி முருகன்றான் முருகனை வச்சுக்கிட்டு இருக்கான் அது கூட பின்னால் எடுத்து நான் கொஞ்ச நாளைக்கு பின்ன ஒரு காலத்தில் முருகன் கிட்ட இருந்த முருகனையும் எடுத்து முருகன் கிட்ட இருந்த திருவையும் எடுத்துகிட்டு முதல்ல எடுத்துட்டு அப்புறம் முருகனையும் எடுத்துட்டு அப்படியே மாற்றனான் முருகன் என்ற பெயரை எப்படி பிராமணனுக்கு நல்லவன் என்ற பொருளை சுப்பிரம்மண்யன் சுப்பிரமண்யன் இந்த திருக்குறளை பேச வந்து திருவை சொல்ல வந்து நம்ம அங்கே போயிட்டோம் இதெல்லாம் நான் உணரணும் எவ்வளோ பெரிய சிதைவு எவ்வளோ பெரிய சிக்கல்கள் நம்முடைய இனத்துக்குள்ளாக இந்த நேர்ந்து விட்டது இதெல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு நிலை தேவை கடப்பாடு தமிழனுக்கு உண்டு செய்தால்தான் தமிழ் வாழும் தமிழன் நினைப்பான் தமிழ் இல்லனா தமிழ் இல்ல தமிழ் தான் தமிழனை அடையாளப்படுத்துகிறது தமிழ் வாழும் தமிழன் உள்ளன தமிழனா இருப்பான் உருவால் மட்டும் தமிழனா வாழ்ந்து தமிழ் என்று சொல்லிக் கொடுத்து பயனே கிடையாது கொஞ்சம் பேர் சொல்கிறார்கள் தமிழ் தமிழ் என்று சொன்னால் தமிழ் மட்டும் தமிழ் அதாவது தமிழா தமிழனா என்று கேள்வி கேட்கலாம் தமிழா தமிழனா தமிழனா வேண்டும் தமிழ் தேவையில்லைன்றான் இல்லாமல் தமிழை எப்படி வாழ்வான் தமிழ் இல்லாம தமிழை எப்படி அடையாளப்படுத்த போகிறோம் தமிழ் இல்லாம தமிழ் இல்லாத உள்ளம் எப்படி தமிழை வாழ வைக்கும் இல்லைங்களா எனவே தமிழ் சிந்தனை தமிழ் அடிப்படை தமிழ் உயிர்ப்பு ஒரு மாந்தனுக்குள் இருக்கின்ற இயங்குகின்ற பொழுதுதான் அந்த மாந்தன் தமிழனாக இருந்து தமிழை வாழ்விப்பான் தான் பாவாளர் மிக அருமையா தெளிவா ஒன்றை சொன்னார் தமிழ் அயற தாழ்ந்தான் தமிழன் அப்படின்னார் என்றைக்கு தமிழனுடைய உள்ளத்திலிருந்து தமிழ் அயர்ந்து விட்டதோ அன்றைக்கு தமிழன் தாண்டு போனான் ஏன்னா உள்ளத்துல தமிழ் இல்லை திருக்குறளை தாங்கி இருக்கிற உள்ளம் தமிழ் உள்ளமா இருக்கும் தமிழ் உள்ளம் திருக்குறளை தாங்கி நிற்கும் இந்த சிந்தனைகளை இந்த உணர்வோடு நாம் திருக்குறளை பார்க்க போது திருக்குறள் இருக்கிற உண்மை பொருள் நமக்கு தெரியும் எனவே தமிழ் அவன் மீண்டும் தமிழன் உயர வேண்டும் என்றால் அவன் உள்ளத்துல தமிழ் வளர வேண்டும் தமிழ் உயர தமிழன் தான் உயர்வான் தான் இதுதான் அடிப்படை கோட்பாடு தமிழை நாம் வாழ்விக்க வேண்டும் நாம் தமிழர் என்று சொன்னால் நம் உள்ளத்திற்குள்ள தமிழ் இருக்கணும் உயிராக இருக்கணும் உயிரும் உடலுமா அது இருக்கணும் இல்லைங்களா அப்படி இருந்தால் தான் நாம் நம்முடைய விழுமியங்களை காப்போம் எனவே இப்படி இந்த சொற்கள் மாறி போயது திரு என்பதே உயர்ந்த தூய தனித்தமிழ் சொல் எனவே திருக்குறளை பார்த்து திருக்குறள் சொன்னால் குரல் சொல் வந்ததுக்கான காரணம் என்னன்னா அது குறுகிய அடிகளை கொண்டது நம்முடைய தமிழ் பா வகையிலேயே பாவகைகளை தமிழில் வந்து நான்கு வகையாக பகுப்பாங்க ஒன்று பான்னு சொல்லுவாங்க பா ஆசிரியப்பான்னு அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது இன்னொன்றை வஞ்சிப்பானுமா இன்னொன்றை கழிப்பானுமா இன்னொன்றை வெண்பா அப்படின்வாங்க இதுக்கு இலக்கணம் உண்டு இந்த இலக்கணத்தெலாம் நான் சொல்லி கொண்டு போனால் இது த அது பா இலக்கண வகுப்பாக மாறிடும் ஆனால் சொல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு புரியாது அது என்ன இலக்கணம்னு நீங்கள் கேட்பீங்க நான் அதை ஒரு அடையாளப்படுத்தி காட்டலாம் தொட்டு தான் காட்ட முடியும் விரிவாக சொல்ல முடியாதெல்லாம் அது செய்யுள் இலக்கண வகுப்பாக போயிரும் கவிதை இலக்கண வகுப்பாக போயிரும் சுட்டி காட்ட முடியாது விரிவாக விளக்க முடியாது இந்த திருக்குறளை விளக்குவதற்காக ஒரு ஒன்று ரெண்டு மட்டும் நான் உங்களுக்கு சுட்டி காட்டலாம் குரல்னா ஏன் வந்தது என்பதற்காக நான் சுட்டி காட்டுகின்றேன் வெண்பான்னு சொன்னேன் இந்த வெண்பான்னு ஏன் சொன்னால் அதற்கு வந்து இலக்கண மரபு உண்டு ஒரு இலக்கணம் உண்டுன்னு சொன்னேன் வெண்பாவை எழுதுகிற பொழுது காய் சொன்னா சொன்னால் உங்களுக்கு புரியாது சில கவிதை அறிந்தவர்களுக்கு புரியும் திருக்குறள் எழுதுகிற பொழுது எடுத்துக்காட்டாக அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லுவோம் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அகர முதல இந்த ஒரு இரண்டு சீரை மட்டும் கொள்ளுமே இதுக்கு பேர் சீர் இந்த சீரில் பார்த்தீங்கன்னா ஆ என்று எழுத்து இருக்கிறது கா என்று எழுத்து இருக்கிறது ரா என்று எழுத்து இருக்கிறது இதை தமிழ் இலக்கணத்தில் அந்த எழுத்து வகைகளில் ஒழிப்பு முறை இதை வகைப்படுத்துவார்கள் ஆ என்பது குரில் இந்த கா என்பதும் குரில் ரா என்பதும் குரில் இரண்டு குரில் பக்கம் பக்கம் வந்தால் அதுக்கு பேர் ஒரு அசை இது வந்து என்ன அசை குரிலும் குரிலும் இணைந்தது ஒரு நிறைய அசை இதுக்கு பேர் நிறைன்னு சொல்லுவாங்க என்ன அசை நிறை அசை இது தனியாக ஒரு இப்போ ஒன்று ஒரு குரில் வந்து இன்னொரு பக்கத்தில் ஒரு குரில் வந்து விட்டது நிறைய அசை இப்போ அதான் சொல்கிறேன் எனக்கு உங்களுக்கு புரியாது நான் இதை விரிவாக விளக்கவும் முடியாது நான் திருக்குறளை பற்றி விரிவாக சொல்லுதல் வேண்டும் தொட்டு மட்டும் காட்டுகின்றேன் பிறிதொரு காலத்தில் இதெல்லாம் விரிவாக சொல்லுங்கன்னு நீங்கள் வினா எழுப்பி எழுப்பீர்களாயின் இதை பற்றி நான் சொல்லலாம் ஒரு குறிலும் இன்னொரு குறிலும் சேர்ந்து வருகிற பொழுது அது ஒன்றாக ஒட்டிரும் அது பேர் நிறை இங்கு இந்த ஒரு குரு இந்த ஒரு குறியில் எழுத்து மட்டும் தனியாக விடுபட்டது தனியாக விடுபட்ட இந்த குரில் உள்ளது நேர் என்று சொல்லப் சொல்லப்பெறும் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டுன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் மூ என்பது குறிலாக நெடிலா குறியில் தா என்பது குறிலாக நெடிலா குறிலும் குறிலும் ஒன்றா சேர்ந்துருச்சு இல்லையா இது என்ன இதே தான் நிறை இது என்ன நேர் அதே போல் அகர முதல எழுத்தெல்லாம் இந்த இந்த சீரில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குரில் வருகிறது அடுத்து என்ன ஒரு குரில் வருகிறது அடுத்து ஒரு மெய்யெழுத்து வருகிறது குரில் குரில் ஒரு மெய் அது ஒன்றா சேர்ந்துடும் குரிலும் குறியிலும் ஒன்றா சேரும் அடுத்து மெய் எழுத்து வந்தாலும் அதோடு சேர்த்துடும் இதுக்கு பேர் என்ன நிறை இங்கே ஒரு குரில் வருகிறது அடுத்து என்ன ஒரு மெய் எழுத்து வருகிறது கவிதையில் மெய்யெழுத்தை ஒற்றுன்னு சொல்லுவாங்க இந்த தே இல் சேர்ந்தால் இதுக்கு பேர் நேர் இது நேர் இதுக்கு பேர் இங்க நெடில் வருகிறது பாருங்க நெடில் அடுத்து இம் வந்து விட்டது எதுவும் நேர் தான் தனியாக வந்து விட்டது உங்களுக்கு மேலோட்டமாக தான் புரியும் அல்லது புரியாமல் இருக்கலாம் இப்போ எனக்கு அது முகாமை அல்ல அதனால் நான் அடுத்த கட்டத்துக்கு சொல்கின்றேன் இவ்வாறு சொல்கிற இவ்வாறு ஒரு சீர் பாருங்க இங்கே வந்தால் நேர் வருது இல்லையா இந்த நேருக்கு அடுத்து கட்டாயமாக நிறை தான் வரணும் இது ஈரசீர்னு சொல்லுவாங்க ரெண்டு அசை இருக்கு நிறை அசையும் நேர் அசையும் இருக்காது ரெண்டே ரெண்டு அசை உள்ள சீர் இந்த ரெண்டே ரெண்டு அசை உள்ள சீரில் கடைசி அதில் முடியுது நேர் அசையில் முடியுது நேர் அசையில் முடிஞ்சால் அடுத்த சீரில் கட்டாயம் என்ன வரணும் நிறை வரணும் நீங்கள் நேரில் தொடங்கினா அது பிழை அவ்வாறு வந்துட்டு அதுக்கு பேர் தான் கவிதையில் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க தலை தட்டிருச்சின்னு வாங்க கேட்டுறிங்களா தலை தட்டிருச்சின்னு இது வெண்பா இலக்கணம் இப்போ இப்போ தம்பி போன்றவர்களுக்கெல்லாம் இன்னும் விளக்கம் வேணும்னா வேறு ஒரு காலத்தில் நான் கவிதை இலக்கணம்னு ஒரு தனியாக எதுவும் வகுப்பு நடத்தினா நீங்கள் அதில் கற்றுக்கொள்ளுங்கள் நான் ஓய்வாக இருக்கும் போது வந்து கேட்குற வேலையில் நீங்கள் அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா இப்படி கவிதை பற்றி சொன்னீங்களே இது என்ன ஏன் விரிவாக சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புகிறேன் நானும் கவிதை விரும்புகிறேன்ன்னா பிறகு நீங்கள் படிக்கலாம் கவிஞராக என்று ஆக்கி பறந்தாமனார் ஒரு அருமையான எளிய நடையில் நூல் போட்டிருக்கிறார் இன்னும் சிறப்பாக புலவர் குழந்தை ஒரு அருமையான நூல் போட்டிருக்கார் யாப்பிலக்கணம் இலக்கணம் ரொம்ப அருமையான நூல் யாப்பு இதெல்லாம் வாங்கி படிங்க இது ரொம்ப அருமையாக தமிழ் இந்த கவிதை இலக்கணத்தை பற்றி எழுதியிருப்பாங்க இன்றைக்குள்ள தலைமுறை சோம்பல் தலைமுறையாக மாறிவிட்டது சோம்பேறியாக மாறிட்டான் அதனால் இதெல்லாம் படித்து புரிந்து கொள்கிற அளவுக்கு அவனுக்கு நேரம் இல்லை அவனுக்கு உணர்வும் இல்லை அந்த வேகமும் இல்லை அந்த துடிப்பும் இல்லை சோம்பல் வந்துவிட்ட காரணத்தினால இதெல்லாம் இவ்வளோ பெரிய கடினமான வேலை எதுக்கு நான் செய்யணும் ஏதாவது ஒரு என்னுடைய உணர் எப்படியாவது எழுதிட்டு போகிறோம் அதை கவிதைன்னு சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு வந்தான் நான் எழுதுறதெல்லாம் கவிதை விட முடியாது அதனால் உரைநடை எல்லாம் கவிதை கட்டுரை எழுத வேண்டிய உரைநடையெல்லாம் எல்லாம் கவிதை ஆக்கிட்டான் அதுக்கு பேர் கவிதை அல்ல அது புது கவிதைன்னு சொல்கிறான் ஏன்னா புதுன்னு ஒரு சேர சொல்ல போட்டுட்டு நான் அந்த அவ்வாறு எழுதுவதை எதிர்க்கலை அவங்களே அவங்களை அவங்கள எதிர்க்கலை ஏன்னா அவங்க உள்ள உணர்வை கொட்டணும் எழுதணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அது கவிதைன்னு சொல்லாதீங்க அது கவிதை அல்ல கவிதைன்னா அதுக்கு ஒரு கட்டமைப்பு உண்டு அது உறைவீச்சுன்னு சொல்லலாம் உரை ஓவியம் உறைவீச்சுன்னு பாவலீரர் பிரஞ்சித்திரனா சொன்னார் அவ்வாறு எழுதுவது அழகாக அவர் எழுதினார் மெய்மை பித்தன் சொல்லிட்டு மெய்ம உணர்வுகளை இந்த மெய்யியல் கருத்துக்களை மிக அருமையாக எழுதினார் அதில் ஒரு உட்பொருள் இருந்தது நுண்மை விளக்கம் இருந்தது அதை உறைவீச்சுன்னு எழுதி எழுதினார்கள் ஆனால் இதுக்கு கவிதைன்னு சொன்னால் செய்யுள் சொன்னால் அதுக்கு ஒரு கட்டமைப்பு செய்யப்பட்டது செய்யுள் அது ஒரு இலக்கணம் உண்டு வரையறை உண்டு இலக்கணம் இல்லாமல் எழுதக்கூடாது எழுதினால் மரபு போகும் மரபு போனால் எல்லாம் பாழடிச்சு போகும் கணக்கு படிக்கிறையா அட்மேட்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா கூடுதல் கணிதம் அது வரையறை இருக்கா இல்லையா எல்லா வகையான நுட்பங்களுக்கும் சூத்திரங்களுக்கும் அல்லது கோட்பாடுகளும் தியோரைக்கும் ஒரு வரையறை உண்டு வரையறை இல்லாமல் கோட்பாடு உருவாகாது இது எனக்கு அந்த இலக்கணமே தேவையில்ல அந்த வரையறையே தேவையில்ல தங்கன்னு ஏதாவது கோட்பாடு வந்துடணும் வருமா புதிதாக கண்டுபிடிக்க முடியுமா ஆல்பர்ட் அன்ஸ்லேருந்து பிற்காலத்தில் வரைக்கும் அவங்க அந்த பூதவியல் கோட்பாடுகளை அப்படியே இழக்கான் கணக்கா எழுதிட்டே வந்தான் இல்லையா அதுக்கு ஒரு வரையறை உண்டு அப்படி போனாதான் அது விடை கிடைக்கும் அதே தான் அதற்கு முயன்று படிக்க வேண்டும் முயற்சி வேண்டும் முயன்றால் அது கிட்டும் உழைப்பெடுக்கணும் உழைக்காம அப்படி மெழுக்காது கிட்டவே கிடைக்காது ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் என்பது கிட்ட வேண்டும் என்றால் அதன் மீது அவனுக்கு என்ன ஏற்பட வேண்டும் ஈடுபாடு ஏற்பட வேண்டும் ஆர்வம் ஏற்பட வேண்டும் துடிப்பு ஏற்படும் தாகம் ஏற்படணும் எனக்கு தாகம் ஏற்பட்டால் தான் நான் என்ன செய்வேன் தண்ணீர் குடிப்பேன் தாகம் இல்லாதவன் எப்படி தண்ணி குடிப்பான் இல்லைங்களா எனவே இதை பற்றி நான் தெரிந்து கொள்ள வேண்டும்னா அதன் மீது ஒரு தாகம் இருக்கணும் இது எதுவாக இருந்தாலும் சரி எதன் மீது ஒரு மனிதனுக்கு தாகம் இருக்கிறதோ அதை அடைய முற்படுவான் ஒரு இளைஞன் ஒருத்தன் ஒரு பெண்ணை விரும்புகிறான் காதல் மயக்க வந்து விட்டது துடிப்பு இருக்கும் வேகம் இருக்கும் அந்த பெண்ணை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது கடிதம் எழுதுவான் உன்னை பார்க்காமல் ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியவில்லையே ஏன்னா அவன் மனத்தில் அந்த நேரத்தில் என்ன இருக்கிறது அந்த தாகம் இருக்கிறது மண்ணில் ஆடவருக்கு கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணில் ஆடவருக்கு மாமலையும் ஒரு கடுகாம்ன்றார் பாவேந்தர் பாரதிதாசர் மண்ணில் குமரருக்கு மாமலையும் ஒரு கடுகாம் ஏன்னா கண்ணின் கடைப்பார்வை காட்டிட்டாங்க யாரு காதலியர் அவ்வளவு வேகம் இப்போ மா மலையை கூட மலையை தாண்டி தான் நீ வரணும்னா ஏதோ ஒரு கணத்துல வந்துடுறேன்னு வந்துட்டு போயிடுவான் அம்மா வேணாலும் தான் சரி அப்பா வேணானாலும் சரி யார் வேணானாலும் சரி போய் பாஞ்சு போயிடுவார் முள் தெரியாது கல் தெரியாது பள்ளம் தெரியாது மேடு தெரியாது ஏன்னா அவ்வளோ வேகம் இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு வேகம் துடிப்பு ஒரு மாந்தனுக்கு அறிவை தேடலில் இருந்ததுன்னா அந்த அறிவை அவனுக்கு பெறுவான் கட்டாயம் பெறுவான் ஏன்னா அந்த துடிப்பு ஆர்வம் அதே மாதிரி தான் ஏன் இது இந்த கைவரப்பெறவில்லை அதை அவர்கள் நாட்டம் கொள்வதில்லை எனவே இது இப்போ நான் சொன்ன இந்த இலக்கணம் என்பது நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வினா தொடுக்கலாம் ஐயா நீங்கள் சொன்னீங்க இந்த நேர் வந்தால் இந்த நேர் வந்தால் அடுத்து நிறைதான் வரணும் என்று சொன்னீங்க இங்கே நேர் வந்து விட்டது இங்கேயும் நிறை தான் வந்துருக்கிறது எழுத்தெல்லாம் அடுத்த என்ன ஆதி என்று இருக்கிறது இங்கே கடைசி என்ன இருக்குது தானே இருக்குது இங்கே பாருங்க ஆ நெடில் இது நேர் இதோ நேர் ஐயா நீங்கள் சொன்னீங்க நேரில் முடிஞ்சால் இங்கே நிறை தான் வரணும்னு இங்கே நேரில் தான் ஏன் முடிஞ்சிருக்கு எழுத்தெல்லாம் நேரில் தான் முடிஞ்சிருக்கு நீங்கள் தான் காட்டியிருக்கீங்க ஆனால் அடுத்து நிறை வராமல் நேர் வந்திருக்க வராமல் நேர் வந்திருக்க என்ன காரணம்னா இந்த சீரெல்லாம் ஈரசச்சீர் இந்த சீரெல்லாம் எத்தனை சச்சீர் பாருங்கள் ஒன்று இரண்டு மூன்று மூவசச்சீர் இந்த மூவசச்சீர் இந்த மூவசச்சீரில் முடிகிற இடத்துல மூவசை நேர் வந்தால் அடுத்து வரும்போது நேர் தான் வரணும் மூவசச்சீருக்கு மட்டும் இதுதான் வெண்பா இலக்கணம் இதான் வெண்பா இதுக்கு பேர் வெண்பா சரி எதுக்காக சொல்ல வந்தனா இந்த திருக்குறளானது வெண்பா என்கின்ற இந்த இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஒரு பா வெண்பா என்கின்ற இந்த இலக்கணத்தில் எழுதப்பட்ட ஒரு பா இந்த பாவானது நான்கு அடியால் எழுதப்படும் மேலே ஒரு வரி இரண்டாவது வரி மூன்றாவது வரி நான்காவது வரி எழுதப்படும் மூன்று அடியால் எழுதப்பெறும் மூன்று அடி வெண்பா அப்படின்னு இருக்கு நான்கு அடி வெண்பான்னு இருக்கு அடிகளால் வரும் இலைய இல்லாமல் விரிஞ்சுக்கிட்டே போகும் அடிகளாக வரும் அப்படி எழுதலாம் ஆனால் இந்த இலக்கண முறைப்படி தான் எழுதணும் மாற்றி எழுதக்கூடாது மாற்றி எழுதுனா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த இலக்கண அமைப்பில் தான் எழுதணும் மாற்றி எழுதக்கூடாது இதே வெண்பாவானது ஆக சிறிய ஆக குறைந்த அடியில் எழுதப்பெற வெண்பா தான் ரெண்டே வரியில் எழுதப்படுற வெண்பா ரெண்டே அடியில் எழுதப்படுற வெண்பா அது ரெண்டே அடியில் எழுதப்பெறதினால அதுக்கு பேர் என்ன குரல் வெண்பா தமிழில் குரல்னால் என்ன பொருள்னா குட்டைன்னு பொருள் குறுகிய ஓசையை குரில்னு சொல்லுவோம் நீண்ட ஓசையை நெடில்னு சொல்லுவோம் குறுகிய மனிதனை குட்டையான மனிதனை தமிழில் குரலன்னு வாங்க குரலன்னா குட்டையன் குட்டையன் பின்னால கட்டையன் ஆயிடுச்சு குட்டையன் கட்டையன் உயரம் இருப்பவன் குள்ளன் அவனுக்கு பேர் குரலன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு அதே மனிதன் உயரமாக இருந்தா அவனுக்கு பேர் என்ன நெடியன் இவன் குரலன் அவன் நெடியன் நெடியவன் அதுபோல ஓசையிலையும் உயிரெழுத்துக்கள்ல இருக்கிறது இல்லையா ஆ அது நெடில் நீண்டது ஆ அது குரில் அது குறுகியது எனவே அடிகளில் இந்த வெண்பாக்களில் ஆறு குறியதாக இருக்கிற காரணத்தினால குறுகியதாக இருக்கிற காரணத்தினால அதுக்கு பேர் என்ன குரல் அதனால தான் குரல் அப்படி பேர் வந்தது ஆனால் அப்படியான குரல் என்ற சொல்ல பொதுவாக வெண்பாவுக்கு வைக்க வேண்டிய சொல்ல ஏன் இந்த நூலுக்கு வைக்கணும் இது முழுக்க முழுக்க அந்த வெண்பாக்களால் எழுதப்பெற்றது குறள் குரல் குரல் வெண்பான்னு தான் சொல்லியிருப்பான் ஆனால் இந்த குரல் வெண்பா சாதாரண குரல் வெண்பா இல்லை ஒரு எளிய வெண்பா இல்லை இது எல்லா சிறப்புகளும் சேர்ந்த ஒரு குரல் வெண்பா மாந்தனை மாந்தனாக உருவாக்குகின்ற குரல் வெண்பா அது மட்டும் இல்ல மாந்தனை பெயரா கடவுள் நிலைக்கு இட்டு செல்கிற குரல் வெண்பா இந்த குரலை படித்தா மனிதன் மனிதனா இருப்பாயா அடிப்படையில் தேவையான ஒன்று அதுதான் இந்த குரலை படித்தா மனிதன் மனிதனாக மட்டும் இருக்க மாட்டான் மனிதன் ஒரு இயற்கை பெருநிலையை போய் அடைவான் திருக்குறளை பார்க்கும் போது அதுதான் கிடைக்கும் அதனால் என்ன செஞ்சான்னா இவ்வளோ பெரிய சிறப்புகளையும் சேர்ந்த ஒரு நூலாக இருக்கிற காரணத்தால் இதுக்கு என்ன சொன்னால் குரல் திருக்குறள் அப்படின்னு சொன்னான் திருக்குறள் என்று வந்ததற்கான அடிப்படை காரணம் அது இது பொதுவாக இதை பற்றி அறிந்த பலருக்கும் தெரிந்த ஒரு இயல்பான ஒரு செய்தி தான் நான் ஏன் இங்கு சொல்கிறேன் என்றால் இப்படியும் தெரியாது இருக்கிற ஒரு எளிய நிலையில் இருக்கிற அன்பர்களுக்கும் இது போய் இட்டும் இப்படி நான் சொல்கிற பொழுது என்னன்னா இதை பற்றி அறியாது இருக்கிற மாணவர்களுக்கு இதை பற்றி தெரியாது இருக்கிற திருக்குறளை புதிதாக பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு இது போய் எட்டும் அதனால் திருக்குறள்னு சொன்னான் இதில் திரு என்பது எல்லா சிறப்பும் சேர்ந்தது என்று அதற்கு இந்த திரு என்ற சொல்லுடைய பொருள் அந்த உயர்ந்த பொருளை காட்டும் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியம் எழுத என்றால் திருக்குறள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இன்றைக்குள்ள கணக்கில் ரெண்டாயிரத்தி நாற்பத்து ஆறு ஆண்டுகள்னு சொல்கிறாங்க என்ன செய்வாங்க அறிஞர்கள் கணக்கிட்டு சொன்னாங்க திருவள்ளுவருடைய ஆண்டை கணக்கெடுக்கிற பொழுது ஏறக்குறைய முப்பத்தோரு ஆண்டுகளை கூட்டி சொன்னாங்க முப்பத்தி ஓரு ஆண்டுகள் கூட்டிக் கொள்ளணும் இந்த இந்த ஆண்டு கணக்கு கணிப்பிட்டது ஏறக்குறைய ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு அப்பொழுது தான் இந்த ஆண்டு கணக்கு அனுப்பிட்டாங்க மறைமலையடிகளாருடைய தலைமையில் ஏனென்றால் அதாவது தமிழருக்கு ஒரு தொடராண்டு வேண்டும் அப்படி தொடராண்டு வேண்டும் என்ற நிலையில யாரை முன்னிறுத்தி தொடராண்டு வைக்கலாம் ஒவ்வொரு மதத்துக்காரனுக்கும் ஒரு தலைவன் இருக்கிறான் இஸ்லாமியருக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் அந்த தலைவர் தான் என்றைக்கும் தலைவர் அவங்களுக்கு இனி ஒரு புதிதாக அவங்களுக்கு ஒரு தலைவர் கிடையாது எத்தனை ஆண்டு காலம் போனாலும் இஸ்லாமிய சமயத்தை பொறுத்தவரை அவருக்கு ஒரே ஒரு தலைவர் தான் வருவோரெல்லாம் அவரை பின்பற்றி தொட்டு இட்டு செல்ல வேண்டும் தொடர்ந்து செல்ல வேண்டும் மாறவே மாட்டாங்க அவர் உருவத்தான் நதிகள் நாயகம் அதே போல தான் கிறித்தவர்களும் அவர்களுக்கு ஒரே ஒரு தலைவர் தான் ஒரு வழிகாட்டியாக வைத்துக்கொண்டு அவர் தலைவருக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கிறாங்க இன்ன வரைக்கும் மாறவே இல்லை அவன் பின்னால் போய் அவர் பின்னால் போய் கொண்டு இருக்கிறாங்க அவரை பின்பற்றிகளாக இருப்பாங்க அவர்தான் இயேசுநாதர் இல்லைங்களா இப்ப தமிழனுக்கு யாரை தலைவனா வைப்பது தமிழன் யாரு பின்னால் போக வேண்டியது போக வேண்டும் அப்படி போனாதான் தமிழ தமிழ்னா இருப்பான் அப்படி போனாதான் தமிழனுடைய பண்பாடு காக்கப்பெறும் அப்படி போனாதான் தமிழன் அந்த உயர்ந்த நெறியோடு வாழ்வான் சிறப்பான் மேன்மையுறுவான் என்று இந்த அறிஞர் பெருமக்கள் கண்டறிந்து தமிழ் நூல்கள்ல வாழ்க்கை நெறி நூலாக இருக்கக்கூடிய திருக்குறள் என்ற உயரிய நூலை எழுதிய திருவள்ளுவன் என்ற அந்த பெருமான் திருவள்ளுவர் பெருமான் அவரை தலைவராக ஏற்றுச் செல்லுதல் வேண்டும் என்று அறிஞர்கள் முடிவெடுத்தாங்க இந்த அத்தனை பேரும் யாருன்னா எளிய ஆட்கள் இல்லை இவங்கெல்லாம் சமய துறைகளில் மிக மேலான ஆட்கள் மறைவழிகளார் சைவ சித்தாந்தத்தில் மிக உயர்ந்த அது துறையில் மிக துறைவோங்கிய ஒரு அறிஞன் அதே போல் அவரோடு இருந்த கா சுப்பிரமணியனார் கா நமச்சிவாயனார் என்கிற பெருமக்கள்லாம் மிக இந்த துறையில் மிக ஆழமான அறிவு சார்ந்த பெருமக்கள் இவங்கள்லாம் சேர்ந்து தான் முடிவெடுத்தாங்க நமக்கு தமிழ் இனத்திற்கு தமிழனுக்கு வாய்த்த ஒரு தனிப்பெரும் தலைவன் திருவள்ளுவன் அந்த திருவள்ளுவன் பெருமான் பெருமான் பின்னால் மீது நாம் செல்லுதல் வேண்டும் அவரை ஒரு வழிகாட்டியாக வைத்துக் கொண்டு போதல் வேண்டும் என்று சொல்லித்தான் அவரை வைத்து தொடராண்டு கணித்தாங்க அப்புறம் தொடராண்டு ஆண்டு வரும் என்று கணித்தார்கள் திருக்குறளை அடி திருவள்ளுவரை அடிப்படையாக வைத்துக்கொண்டு சரி நாம் திருவள்ளுவரை பின்பற்றுவதா திருவள்ளுவர் என்ற உருவத்தை பின்பற்றுவதா இப் இப்போ பொதுவாக நம் நம்மில் நம் அன்பர்களில் ஒரு சிலர் திருவள்ளுவரை சிலையை வைத்துக்கொண்டு அவருக்கு வழிபாடெல்லாம் செய்து கொண்டு அவரை கையில் ஏந்தி கொண்டு ஊர்வலமாக வந்து அவர் சிறப்பெல்லாம் செய்து அவர் உருவத்தை எங்கே வேணாலும் நாட்டி பெருமளவு சிறப்பாக செய்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறது பாராட்ட வேண்டும் வள்ளுவனை போற்றுகிறார்கள் ஆனால் வாழ்க்கையில் பார்த்தா நடைமுறையில் பார்த்தா திருவள்ளுவனை தோழில் ஏந்தியவர்கள் திருவள்ளுவின் தலையில் ஏந்தியவர்கள் திருவள்ளுவரை திருவள்ளுவருடைய நெறியை திருவள்ளுவர் காட்டிய வழியை உள்ளத்தில் ஏந்தவில்லை எனவே திருவள்ளுவரை நாம் மதித்தல் வேண்டும் போற்றுதல் வேண்டும் நான் சொல்லிவிட்டேன் அந்த உருவம் என்பது ஒரு கற்பனை வடிவம் அந்த உருவம்தான் உண்மையான வடிவம் என்று நாம் யாருக்குமே தெரியாது அது கற்பனையாக பிற்காலத்தில் ஒரு ஓவியரால் வரைய பெற்ற வடிவம் எனவே நாம் பின்பற்ற வேண்டியது நாம் போற்ற வேண்டியது என்பது அந்த மாந்த உருவை அல்ல அந்த மாந்தன் இந்த உலகத்திற்கு அளித்த அந்த நெறிகளை அதுதான் என் சிறப்பு திருவள்ளுவம் காட்டுகின்ற அந்த நெறிகளை நாம் பின்பற்றுகிற பொழுதுதான் வாழ்கின்ற பொழுது அதை அறிகின்ற பொழுதுதான் நாம் அந்த நம்முடைய வாழ்வு என்பது ஒரு தூய வாழ்வாக ஒரு சிறந்த வாழ்வாக மேன்மையுற்ற வாழ்வாக அது விளங்கும் இப்போ திருக்குறளை பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று நீங்கள் தெரிந்து கொண்டீங்க அதாவது நாம் வள்ளுவன் என்ற உருவத்தை போற்றுவதா அவர் எழுதிய திருக்குறளை போற்றுவதா இந்த ரெண்டில் எது சிறந்தது என்று கேட்டால் உருவம் அல்ல குரல் தான் சிறந்தது குரலை போற்றுவது தான் சிறந்தது குரலை போற்று தான் திருக்குறள் என்ற நூலை ஒரு பூசையேறலை வைத்துக்கொண்டு பூசை போட்டு கொண்டு இருப்பதல்ல இப்படி கூட சிலர் பொருள் எடுத்துக்கொள்வார்கள் திருக்குறளை கொண்டு போயிட்டு பூசையேறளை வைத்துக்கொண்டு சூழஞ்சாம்பரனெலாம் வைத்து பூசை போட்டு கொண்டு இருப்போம் இப்படி கூட பொருள் எடுத்துக்கொள்வார்கள் அப்படியால் அதனுடைய பொருள் திருக்குறளை போற்றுதல் என்பது திருக்குறள் கூறுகின்ற கருத்தை போற்றுதல் வல்லுவன் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறான் தொடக்கத்திலேயே அவன் கல்வி என்ற அதிகாரத்தில் ஒரு அருமையான ஒரு குரல் சொல்கிறார் கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க தக அப்படின்றார் சொல்லிட்டார் கல்வி என்பது எதற்கு இருத்தல் வேணும்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா கசடு அறை என்று சொல்கிறார் கசடு அறை என்ன என்ன பொருள் கசடுன்னா என்ன பொருள் இப்போ பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் பெருமக்கள் சில சொல்லி கொடுக்கும்போது இதனுடைய நுட்ப பொருள் தெரியாத காரணத்தினால என்ன செய்வார்கள்னா தம்பி புத்தகத்தை எடுத்து படி பையன் வாசிப்பார் ஆ இப்படி தான் படிக்கணும் வள்ளுவர் தான் சொல்லியிருக்கார் நீ படிக்கும்போது எந்த பிழையும் இல்லாமல் படிக்கணும் இதுக்கு பேர் தான் கசடார கற்றல் அதுவா அதோடைய பொருள் அதோடைய பொருள் அதுவா கற்க கசடாரனா என்ன நீ படிக்க வேண்டிய கல்வியால் உன் உள்ளத்தில் படிந்திருக்கிற மனத்தில் படிந்திருக்கிற மாசுகளை அகலல் வேண்டும் கற்பது என்பது மாசுகளை அகற்றல் வேண்டும் கசடுன்னா மாசு கசடுன்னா அழுக்கு கசடுனா இருள் மனத்தில் படிந்திருக்கிற இருள் அகலணும் அப்படி மனத்தில் படிந்திருக்கிற இருளை அகற்றக்கூடிய அளவுக்கு அந்த கல்வி இருக்கணும் அதுக்கு பேர் தான் கல்வி பேர் அருமையாக கல் 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 ஆழமா தோண்டு அகலு நிலத்தை கல்லுவது கல் கல்லுதல் கல்லி எடுக்கப்பட்டது நிலத்தை கல்லி எடுக்கப்பட்ட நெய் கல்லை கல்லி எடுக்கப்பட்ட நெய் என்ன கல் நெய் அந்த கல் நெய் தான் கண்ணெய் அந்த கண்ணை தான் பெட்ரோல் பெற்றோருக்கு தமிழில் இன்னொரு பேர் என்ன கண்ணை நிலத்தை கல்லி எடுக்கப்பட்டது அதுபோல் உலகம் என்கின்ற அந்த இயற்கை அல்லது நிலம் நீர் தீ வழி விஸ் விசும்பு என்கின்ற அந்த பஞ்ச ஐந்து பூதங்கள் இவற்றை கண்ணால் பார்க்கிறோம் நம் மெய் மெய்வாய்க்கண் மூக்கு செவி என்ற பொறிகளால் பார்க்கின்றோம் பொறிகளால் பார்த்து புலன்களால் அழிகின்றோம் அப்படி அதன் வாயிலாக நாம் நோக்கி அவற்றை ஆராய்ந்து அவற்றில் தென்படுகிற உண்மை நிலைகளை மெய்நிலைகளை உள்ளத்தால் நம்முடைய அறிவால் உணர்ந்து கொண்டு தெளிந்து கொண்டு நம் வாழ்க்கையை நெறிப்படுத்துவது இருக்கிறது உண்மை உணர்வது இருக்கிறது அதுதான் கல்வி இயற்கையை கற்பதுதான் கல்வி இயற்கை தான் மனிதனுக்கு கல்வியை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது இயற்கை வாயிலாக மனிதன் கற்று கற்று மேன்மை உற்றான் இயற்கையை கற்றுத்தான் மனிதன் வளர்ந்தான் இயற்கையை கற்று தான் வளர்ந்தான் ஒரு ஒரு புதிய கண்டுபிடிப்பை மனிதன் இன்றைக்கு உருவாக்குறான்னா அந்த கண்டுபிடிப்புக்கு மூல காரணியமாக இருந்தது இயற்கை கல்விதான் பறந்ததுக்கு காரணம் என்ன வானூர்தி கண்டுபிடிச்சதுக்கு காரணம் என்ன பறவை நீரில் மிதப்பதற்கு மிதந்து போகின்ற பழகு கப்பல்களை கண்டுபிடிச்சதற்கு காரணம் என்ன நீரில் நீந்துகின்ற மீன்கள் அதுபோல நானும் கடற்க வேண்டும் கடலைன்னு நினச்சான் ஆராய்ந்தான் தீயை கண்டுபிடித்தது காரணம் என்ன மேலிருந்து உருண்டோடுகின்ற கற்களுடைய உராய்வு அல்லது வெப்பக்காலங்களிலே மூங்கில்கள் ஒன்றோடு ஒன்று உராசுகின்ற பொழுது தீ பிடித்தது இதை பார்த்து உராசுகிறதே கல்லோடு கல் மோதினால் தீ வருகிறதே என்று அறிந்து ஒரு கல் எடுத்து இன்னொரு கல் எடுத்து மோதினா இடித்தான் தீ வந்தது கற்றான் இதுக்கு பேர் தான் கல்வி இல்லைங்களா கற்க கசடு அற உள்ளத்தில் படிந்திருக்கிற மாசுகளை அகலும் வகையில் கல் உண்மை நிலைகளை தெரிந்து கொள் ஆனால் அதோடு நிற்காத கற்றபின் அதன்படி வாழு இதையே சொல்லிட்டார் ரொம்ப அருமையாக சொல்லிட்டார் அதனால் திருக்குறளை கற்றால் திருக்குறளை படிப்பது எதற்கு அதன்படி வாழுதற்கு அதுதான் சிறப்பு அதுதான் மேன்மை திருக்குறளை இந்த வினாவை நான் உங்களுக்கு தொடுக்கணும் ஏன்னா எல்லோரும் நீங்கள் வந்து திருக்குறளை பற்றி ஓரளவுன்னு அறிஞ்சிருப்பீங்க சிலர் ஆழமாகவே புரிஞ்சிருப்பீங்க திருக்குறள் மூன்று பகுப்பாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதனால் திருக்குறளுக்கு என்ன பெயர் முப்பால்னு பேர் முப்பால் அப்படின்னு பேர் பிரிச்சிங்கன்னா மூக்கூட்டல் பால் மூணாக மூன்று பால் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் திருக்குறளை பால்னு சொல்லணும் ஐயா அறிஞ்சிருக்கீங்களா திருக்குறளை ஏன் பால்னு சொல்லணும் ஏன் முப்பால்னு சொல்லணும் திருக்குறளுக்கு ஏன் பால்னு பேர் வைத்தாங்க நான் ஒரு இடத்துல இந்த வினாவை கேட்டேன் ஒரு அம்மையார் கை தூக்குனாங்க தூக்கிய உடனே அவங்க உடனே சொன்னாங்க என்னம்மா கேட்டேன் விடை சொல்லுங்கன்னு பால் குடித்தால் நம் உடலுக்கு நல்லது அதனால் திருக்குறளை கற்றால் நம் அறிவுக்கு நல்லது என்று சொன்னாங்க ரொம்ப அருமையான விளக்கம் சிறப்பான ஒரு விளக்கம் ஏன்னா அவங்க இப்படி பார்த்தாங்க பாருங்கள் பாலை குடித்தா உடம்புக்கு நல்லது ஆனால் திருக்குறளை குடித்தா படித்தா நம்முடைய அறிவுக்கு நல்லது பொருத்தமாக இருக்கா இல்லையா அப்போ திருக்குறளை பா முப்பான்னு சொன்னதுக்காக காரணம் என்ன அவங்களுடைய பார்வை பொறுத்த வரைக்கும் அது பால் அதனால் மூ மூன்று பால் அறம்பொருள் இன்பம் அது பால் அப்படி சொன்னாங்க சரியா அதை ஏற்றுக்கொள்ளாமா பால் என்று சொன்னதற்கான காரணம் என்ன யாருக்காவது ஏதாவது ஒரு ஒரு சிறிய ஒரு கீற்று போல விடை தெரிகிறதா இதை நான் விளக்கியாகணும் ஏன்னா திருக்குறளை பற்றி அறிந்து நாம் திருக்குறள் என்பது ஒரு வாழ்வியல் நெறிநூல் இந்த வகுப்பு என்பது வாழ்வியல் நெறிநூலாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் மறையாக இருக்கக்கூடிய திருக்குறளை சொல்லி திருக்குறள் வாயிலாக மாந்தன் வாழ வேண்டிய வாழ்வியல் நெறிய சொல்கிறது அதன் வாயிலாக இந்த உலகத்தில் மாந்தன் வாழ கண்டறிந்து உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டிய மெய்யிகளை இந்த வகுப்பு உணர்த்தும் அது மட்டுமல்லாமல் மாந்தன் அவன் மாந்த பிறப்பு நின்று அவன் கருவிலிருந்து வளர்ந்து அவன் அறிவு ஓங்கி மேலெலும்பி மிக உயர்ந்து செல்லக்கூடிய மீமிசை நெறியை உணர்த்துகின்ற ஒரு வகுப்பாக அமையும் வருகின்ற காலங்களில் அதன் வ வாயிலாக அவன் மெய்ப்பொருள் அடைவான் அதன் வாயிலாக அவன் தன்னை மட்டுமில்லாமல் தன்னை நெறிப்படுத்துவான் தான் சார்ந்திருக்கின்ற குடும்பத்தை நெறிப்படுத்துவான் ஒரு தனி மனிதன் சார்ந்தது தான் குடும்பம் தனி மனிதன் இல்லாமல் குடும்பம் இல்லை குடும்பங்கள் சார்ந்தது தான் குடி பல்வேறு குடும்பங்கள் சார்ந்த ஒரு குடியை ஒரு குளத்தை உருவாக்கும் இப்படி பல்வேறு குளங்களும் கூடி இருப்பது தான் குளம் குடி என்பதெல்லாம் குடும்பம் என்பதெல்லாம் கூடி இருப்பதால் வந்த சொல்லுதான் குழுமத்தால் வந்த சொல்லு தான் ரெண்டு மனிதன் மூன்று மனிதன் நான்கு மனிதன் சேர்ந்திருக்கிறதுனால தான் குடும்பம் வந்தது குடும்பங்கள்லாம் கூடியதுனால தான் குடி வந்தது குடிகள்லாம் சேர்ந்ததுனால தான் குமுகாயம் வந்தது குமுகாயங்கள்லாம் தான் இனங்கள் உருவாகின இனங்களெல்லாம் தான் நாடு உருவாக்கியது நாடுகள்லாம் தான் உலகம் உருவாகியது ஆக உலகத்திற்கு அடிப்படையாக இருக்கிற நுண்கூறாக இருப்பது யார் இந்த தனி மாந்தன் இந்த தனி மாந்தனுடைய உள்ளத்தில் எழுகின்ற உணர்வு எழுச்சிகள் மாற்றங்கள் சிக்கல்கள் அவனுடைய மன வளர்ச்சிகள் இவற்றை பற்றியெல்லாம் இந்த வகுப்பு பேசும் மாந்தனுடைய அடிப்படை மாந்தனுடைய உள்ள உணர்வை பேசும் உலக நலனை என்ற பொதுமை நிலையை பற்றியும் பேசும் மெய்யிலை பேசும் மீமிசையை பேசும் அதனால் இந்த வகுப்புக்கு இன்றைக்கு வந்து வந்து வந்திருக்கின்ற அன்பர்கள் நீ தொடர்ந்து வரவேண்டும் இன்னும் பலரையும் நாம் அழைத்து வர வேண்டும் இதன் வாயிலாக பல்வேறு அரிய சிந்தனைகளை அவர் கட்டாயம் பெறுவார்கள் அதன் வாயிலாக அவர்கள் மேம்பாடு உருவார்கள் மேன்மை பெறுவார்கள் இல்லையா சரி வினாவுக்கு வருவோம் அவருடைய விடையை தெளிவோம் பால் என்று சொல்வதற்கான காரணம் என்ன பால் பால்னா என்னையா பகுப்பு ஏன் பாலுக்கு பகுப்புன்னு சொன்னான் எப்படி பகுப்புன்னு வந்து இதை நான் உங்களுக்கு விளக்கிறேன் இங்கே தெரிந்து கொள்ளுதல் வேண்டும் தமிழில் இதான் அதாவது இதை சொல்லிட்டு நான் அதை அந்த விளக்கத்தை நான் சொல்லான்னு நினைக்கிறேன் திருக்குறளை படிக்கின்றன திருக்குறளில் இருக்கின்ற உண்மை பொருளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயமாக தமிழ் மொழியை அறிதல் வேண்டும் தமிழ் மொழியை கற்றல் வேண்டும் அந்த கல்வியானது தன் தமிழ் மொழியை கற்கின்ற அந்த கல்வியானது தமிழ் மொழி சொற்கள் உணர்த்துகின்ற உண்மை பொருளை அறிகின்ற நிலையில் இருத்தல் வேண்டும் அப்படி என்றால் தமிழ் மொழியினுடைய வேர் சொற்களை அறுத்தல் வேண்டும் தமிழ்மொழியினுடைய வேற்சொற்களை அறிந்தால்தான் அந்த வேர்ச்சொல் உணர்த்துகின்ற பொருள் என்ன என்பதை அறிகிற பொழுது தான் திருக்குறளில் வள்ளுவர் எந்த பொருளிலும் இந்த சொற்களை கையாண்டார் அல்லது உணர்த்துகிறார் என்பதை உண்மை பொருளையும் அறிய முடியும் அதெல்லாம் அறியாமல் நாம் பார்த்தோன்னா மாந்தர்கள் பலர் என்ன செய்கிறார்கள் திருக்குறளுக்கு விளக்கம் எழுதுகின்ற பொழுது சான்றோர்கள் அறிஞர்கள் சிலர் அவர் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப விளக்கம் எழுதுகிறார்கள் அவருடைய நம்பிக்கைக்கு ஏற்ப விளக்கம் எழுதுகிறார்கள் நான் எந்த நம்பிக்கையை சார்ந்திருக்கின்றேன் என்பதை பார்த்து என்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ப திருக்குறள் பொருந்தி வருகிறதா என்று பார்த்து அதற்குரிய விளக்கத்தை நான் திருக்குறளுக்கு வழங்கி விடுகிறோம் எனவே நுட்பமான சில இடங்களில் முரண்பாடு வந்து விடுகிறது அதனால் என்ன செய்கிறதுன்னா ஒவ்வொரு நம்பிக்கையாளர் உலகத்தில் மனிதனுடைய நம்பிக்கை வேறுபட்டிருக்கின்றன நம்பிக்கையால் மனிதன் வேறுபட்டிருக்கின்றான் நம்பிக்கை என்று நான் இங்கு சொல்வது அவருடைய வாழ்க்கையில் உயர்ந்து நான் மேலோங்கி செல்லுதல் வேண்டும் என்ற அந்த தன்னம்பிக்கை சொல்லவில்லை அவர் கொண்டிருக்கிற கொள்கை கோட்பாடுகள் அந்த கொள்கை கோட்பாடுகள் பல்வகைப்படுகின்றன இந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு இடப்பட்ட ஒரு பெயர் மதம் மதம்னா என்ன பொருள் நான் ஒரு முறை ஒரு முகன் உள்ள ஒருத்தர் எழுதியிருந்தார் ஒரு எழுதியிருந்தார் மதம் என்றால் வெறி என்று எழுதியிருந்தார் மதம் என்பதற்கு வெறி என்று ஒரு பொருளும் உண்டு ஆனால் சமய நம்பிக்கைகளுக்கு கடவுள் சார்ந்த நம்பிக்கைகளுக்கு மதம் என்று பெயர் விட்டு வைத்ததுக்கான காரணம் என்ன வெறியினா அது பிழை வெறி காரணமாக மதம் என்று பெயர் சுட்டவில்லை ஒரு நம்பிக்கையின்பால் வெறி மனிதனுக்கு ஏற்படும் இதுதான் சிறந்தது இது மட்டுமே சிறந்தது மற்றவையெல்லாம் சிறந்தவை அல்ல என்ற ஒரு வெறித்தனமான போக்கு ஏற்பட்டு அவன் இன்னொரு மனிதனை தனக்கு ஒவ்வாத மாறுபட்ட சிந்தனையும் கருத்தையும் கொண்டிருக்கிற ஒருவனை அழிக்கவோ அவனை கொல்லவோ அல்லது அவனை வந்து ஒதுக்கவோமான ஒரு உணர்வு நிலை அவனுக்கு ஏற்படும் அது அவனுக்குள்ளு உள்ளார இரு இயங்குகின்ற ஒரு வெறி உணர்வு ஆனால் மதம் என்ற சொல்கிற இந்த சொல்லாட்சி இதுக்கு இடப்பட்டதுக்கான காரணம் வெறி என்ற பொருளால் அல்ல மதம் என்றால் என்ன பொருள் மதித்து ஏற்கின்ற கொள்கை என்று பொருள் அதனால் மதித்து ஏறுகின்ற கொள்கை கோட்பாட்டுக்கு ஒரு மதம் இதனால் மதம் என்பது எந்தெந்த கல் கருத்து சிந்தனைலாம் ஒரு மனிதன் வைத்திருக்கின்றானோ அந்த கருத்து சிந்தனைகளுக்குள்ள குழுவாக கூட்டமாக அவன் ஒன்று சேர்கிற பொழுது அவற்றுக்கு மதம் என்று பொருள் பெயர் வைப்பார்கள் நம்புவது மதம் என்றால் நம்பாததும் மதம்தான் நம்புவது நம்பாதன்னா புரியுதுங்களா கடவுளை நம்புவது ஒரு மதம் என்றால் கடவுளை நம்பாததும் ஒரு மதம்தான் ஏனென்றால் அது ஒரு கொள்கை என்ற பொருள் அங்கே இருக்கிறது நம்புவது ஒரு கொள்கை நம்பாதது இன்னொரு கொள்கை இங்கே ஏன் மதம்னு சொன்ன உடனே அதை பற்றி சொல் உண்மை அந்த சொல் உடத்துகின்ற உண்மை பொருள் உணராதவருக்கு அது எப்படி கடலின் கடவுளை நம்பாதது ஒரு மதமாகும் நான் மதமே வேண்டாம் என்று சொல்கிறேன் என்னை சேர்த்து ஒரு மதத்திற்குள் அடைத்து விட்டார்கள் என்று என்ன தோன்றும் ஐயா இங்கு மதம் என்பது இந்த அதாவது இவர்கள் என்ன எதை மதம் என்று கருதுகிறார்களோ வெறி என்ற பொருள் கருதுகின்ற மதம் அந்த பொருள் இல்லை மதம்னா என்ன ஒரு கொள்கை கோட்பாடு என்று பொருள் மதித்து மனிதன் ஏற்றுக்கொள்கிற கோட்பாடு என்ற பொருள் இல்லைங்களா இந்த இரண்டு இந்த சொல்லாட்சி என்பது பிற்காலத்தில் ஏறக்குறைய மணிமேகலை காலகட்டத்தில் தான் உருவாகியதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள் அங்குதான் இந்த சொல் சொற்கள் பயன்பாட்டில் வருகின்றன மதம் என்றும் சமயம் என்ற சொல்லும் இந்த மதம் என்ற சொல் மதித்து ஏற்படாத வந்தது சமயம் என்ற சொல் பண்படுதலால் வந்தது சமைதல்னால் பண்படுதல் சமைதல் சோறு சமைந்தது உணவு சமைந்தது உண்பதற்கு ஏற்றவாறு அது சமைந்தது பண்பட்டது என்ற பொருளில் வந்தது தக்க நேரம் வந்தால் நான் வருகிறேன் தக்க சமயம் வந்தால் பொருத்தமான நேரம் அமைந்தால் நான் வருகிறேன் அங்கு சமயம் என்பது நேரத்தை குறி குறிக்கும் தக்க சமயம் இனி மதம் என்பது கொள்கை கோட்பாட்டை குறித்தது எனவே நம்பிக்கைகள் மனிதனுக்கு மாறுபட்டு நிற்கலாம் அந்த மாறுபட்ட நம்பிக்கைகளால் மனிதன் ஒருவனை ஒரு மோதுண்டு கருத்து வேறுபடால் பிரிந்து போகலாம் இதுதான் என் நம்பிக்கைன்னு அவன் உணரலாம் அது நம்பிக்கை சார்ந்த நிலை எனவே நம்பிக்கையை அடிப்படையாக வைத்துக்கொண்டு திருக்குறளுக்கு நாம் பொருளை தேடப்போ செல்வோமே ஆனால் திருக்குறள் திருக்குறளுக்கு நாம் உண்மை பொருளை காண முடியாது உண்மைமை போல் எப்பொழுது ஒரு மாந்தன் காண வேண்டு காண முடியும்னா இந்த நம்பிக்கைகளை கடந்து அவன் காணுதல் வேண்டும் இவன் ஒரு ஒரு நம்பிக்கைக்குள்ள காலடியை வைத்துக்கொண்டு அதன் நின்று நான் திருக்குறளை பார்த்தால் உண்மை பொருள் தெரியாது எனவே திருக்குறளுக்கான உண்மை பொருளை ஒரு மாந்தன் காண வேண்டுமென்றால் அவன் அதிலிருந்து முதலாவது விடுபடணும் விடுபட்டு அப்பால் மொழியின் மீது மொழியை ஆழமாக கற்கணும் தமிழ் ஆழமாக கற்கணும் கற்று அந்த தமிழ் சொல் உணர்த்துகின்ற உண்மை பொருளை உணர்ந்து பார்த்தா ஓரளவு பொருள் தெரியும் நீங்கள் அடிக்கடி பிற்காலத்தில் இந்த வகுப்பில் இந்த திருக்குறளை அடிப்படையாக வைத்து நான் சொல்கிற விளக்கங்கள் வாயிலாக எப்படி இந்த சொற்கள் அல்லது மொழி என்பது இன்றியமையாத தேவை இந்த திருக்குறளுடைய பொருளை உணர்வதற்கு என்பதை பிற்காலத்தை நீங்கள் உணர்வீர்கள் பால் பகுப்பு அப்படின்னு அவர் சொன்னார் எப்படி தமிழில் தமிழ் அதான் தமிழை கற்கணும்னு சொன்னேன் தமிழில் அகழ் அப்படின்னா என்ன பொருள் அகழில் என்ன பொருள் விரிந்தது அகன்றது என்று பொருள் இந்த அகழ் என்ற சொல் தமிழ்மொழி இலக்கண அமைப்புக்குள்ள அல்லது தமிழ்மொழி சொல் மரம் அந்த திரிவாக்க முறையில் இந்த அகல் என்ற சொல் ஆள் என்று தெரியும் ஆள் தெரியும் ஆள் அண்ணா என்ன ஆள்னா என்ன சொல் ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் ஆள்னு தெரியுங்களா ஆள் ஆள் என்றால் ஆலமரம் ஆழம் விழுது ஆள் கூட்டல் அம் ஆழம் அப்படின்னு ஆழம்னு பிறகு கொள்வோம் ஆழம்னு முழு சொல்ல ஆக்கிக்கொள்வோம் ஆள்னாலும் ஆழமரம் தான் ஆழம்னு முழு சொல்லாக கொள்வோம் எனவே இந்த ஆள் என்ற சொல் அடிப்படை பொருள் ஏன் ஆள் என்று சொல் அந்த மரத்துக்கு பெயர் வந்ததுன்னா உள்ளபடி என்ன அது அகன்று இருக்கிற மரம் அகல் மரம் என்பதனால்தான் அது மரம் ஆனது இதை விளங்கிக் கொள்ளணும் இத அடிப்படை இந்த சொல் சொற்பொருளை விளங்கிக் கொண்டா அவங்க நமக்கு உண்மை புரியும் அதே போல அகன்றோர் ஆக அகன் அகல் எப்படி எப்படி ஆள் என்று மாறியதோ அகன்ற அறிவை பெற்றவர் ஆன்றோர் என்று மாறினார்கள் ஆன்றோர் அதே போல துகள் என்னவா மாறியிருக்கும் கண்டறியுங்க பார்ப்போம் தூள் இது ஒப்பீடு எப்படி துகள் தூளாடிய தூளாகியதோ எப்படி அகன்றோர் ஆன்றோர் ஆகினார்களோ அகல் என்பது ஆள் என்று மாறியது அதே போல எப்படி அகல் ஆள் என்று மாறியதோ அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா பகல் என்ற சொல் எப்படி மாறலாம் அகல் ஆள் மாறியது பகல் பால் என்று மாறும் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் என்றால் குடிக்கும் பால் அல்ல அருந்தும் பால் அல்ல இங்கு பகு பகுப்பகு பகல் விளக்குவது பகல் நீக்குவது பகல் காலத்தை இரவு பகல் என்று பிரிக்கிறாங்களே இல்லையா இரவு பொழுது பகல் பொழுது இரவு பொழுது இருள் சேர்ந்தது அதனால இரவு இரா இராத்திரி இரா இரா ராவு இரா ராகு இரா இராம் ராமன் கருப்பா இருட்டு போல கருப்பா இருக்கிறவன் ராம ராம தமிழ்ல இருந்து போனதுதான் ராம இரா ராகு ராக ராகவன் ராகு ராகவன் ராகவன் இரானா இருட்டு ராத்திரின்னு சொல்லுவோம் நம்ம சாதாரண எளிய மக்கள் சொல்லுகிற பொழுது ராத்திரிக்கு வரணுவாங்க ராவுக்கு வாப்பா அண்ணுவாங்க ராவுன்னுவாங்க இரா இராவு ஏன்னா இருள் சேர்ந்தது இங்கு இருள் சேரவில்லை சேர்ந்திருந்த இருளை இது என்ன செய்கிறது விளக்குகிறது எது வந்தால் விளக்கும் ஒளி வந்தால் விளக்கும் சூரிய ஒளி வந்தால் விளக்கும் விலகி போயிரும் விலகுகிறது எனவே பகுத்தப்பட்டு விலகி போவது பகுக்கப்பட்டதுனால அதுக்கு பேர் பக பகல் என்று வந்தது பகல் அதனால் தான் பகல் நேரத்துக்கு பகல்னு பேர் ஏன் இருள் விலகியதால் தான் பகல்னு பேர் இந்த பகலை செய்த காரணத்தினால பகழ்ச்சை செல்வன் சூரியன் பகழ்ச்சை செல்வன் அந்த சூரியனுக்கு பகல் அவன் பகலவன் என்று பெயர் ஏன் சூரியனுக்கு பகலவன் பேர் வந்தது பகலை செய்ததனால் எந்த பகல் இந்த இருளை விளக்குகின்ற பகலை உருவாக்கியதுனால் இருள் விலகியதால் பகல் பழுக்கப்பட்டதால் பகல் ஒரு பொருள் இரண்டாக வெட்டப்பட்டால் பழுக்கப்படும் அது பகுக்கப்பட்டதுனால பகு இரண்டா போயிருச்சு அது இது ஒரு பகுதியாக போயிருச்சு இது ஒரு பகுதியாக பகுதியாக ஆகிவிட்டது எனவே இது ஒரு பகு தமிழ்ல பகு என்பது வகுன்னு மாறும் பகு வகுன்னு மாறி மாறியது இது ஒரு வகு இது ஒரு வகு பகுத்தல் பிறகு வகுத்தல் இல்லைங்களா ஒன்றே இரண்டா மாறிடுச்சு ஒன்னா சேர்ந்து இருக்கிற மனிதன் ஒன்றா இருக்கிறான் நட்பா இருக்கிறான் அன்பா இருக்கிறான் கட்டி தழுவுறான் அவனுக்குள்ள கருத்து முரண்பாடு வந்து விட்டது உள்ள மாறுபட்டு விட்டது ஒன்றா இருந்தவன் ரெண்டா போறான் இரண்டா போன பிறகு போன பிறகு எதிரியாக மாறான் ஒன்றா இருந்து விலகுகிறான் பகுக்கப்படுகிறான் எனவே அவனுக்குள்ள என்ன உருவாகிவிட்டது பகு பகை பகு பகை ஒன்றாக இருந்தது இரண்டாக விலகியதால் பகை பகு பகை பகு பாகு பகு பாகி பாகினா என்ன ஒரு கட்டுரையை எழுதி கொண்டு வருகின்றோம் தொடர்ச்சியாக எழுதுகிறோம் மேலிருந்து கீழே வரைக்கும் இடமே இட விடையே இல்லாமல் எழுதி கொண்டு இருந்தா அவள் சிறப்பா இருக்காது ஒரு கருத்தை ஒரு பகுதியில் எழுதி அடுத்த கருத்தை தொடர்ச்சியாக இன்னொரு பகுதியில் எழுதுறோம் பகுதி பகுதியாக எழுதி கொண்டு இருக்கிறோம் பிரிச்சு பிரிச்சு எழுதுறோம் அப்படி பிரித்து பிரித்து எழுதப்பட்ட அந்த பகுதிக்கு பேர் பாகி பாகினா என்ன பத்தி பாத்து பத்தினாலும் அதுதான் பொருள் பா பிறகு பகு பாகுன்னு மாதிரி பாகு பால் பகல் பால் மாறிச்சு பால் வெறும் பான்னு மட்டும் நின்றுச்சு பானா என்ன அங்கும் பகுதான் தான் பால் தான் பகுத்து உண் பகுத்து உண் இல்லைங்களா பகுத்தூன் பகுத்தூன் அறம் உலகத்திற்கு தமிழன் கொடுத்த அறம் கிடைத்த உணவை நீ மட்டுமே சாப்பிடாதே பிறருக்கும் பகிர்ந்து கொடு அது பகுத்தூன் அறம் அது பகுத்தூன் என்று சொல்ல பெற்றது இந்த பகுத்தூன் என்பது இதே போல எப்படி பகல் பால் மாறியதோ அந்த பகுத்தூன் என்று சொல்லும் அப்படியே மாறி பாத்தூன் ஆயிடுச்சு இருக்கிறதா இல்லையா பாத்தூன் கேட்டுப்பட்டிருக்கீங்க அதனால் பாத்தூன் பாத்தி பாத்தினா என்ன கொல்லப்படுறோம் நம்ம பயிரிடுகின்றோம் எனவே இது தனியாக தனித்தனியாக அங்க பாத்தி வெட்டுவோம் அது பகிர்க்கப்பட்டது பாத்தி நம்மால் ஒருத்தர் கேட்டார் ஏன் சாலையில் ரெண்டு சாலை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த சாலைக்கு அந்த சாலைக்கு நடுவில் ஒரு ஒன்று இரும்பில் அல்லது மண்ணை போட்டு கல்லை போட்டு எழுப்புறாங்க அது நாமெல்லாம் அதுக்கு பேர் என்ன வைக்கிறோம் டிவைடர்னு சொல்கிறோம் ஏன்னா டிவைட் பண்ணுது டிவைட் அதுவும் தமிழ் வடிவத்தில் போனதான் இரண்டு இருமை இரு இரு இரண்டாக்குறது அதான் இரண்டாக்குறது அந்த இரண்டு இரண்டாக்குறது அதுலேருந்து திரிஞ்சு அப்படியாக போயிடுச்சு அப்போ நம்மளால கேட்குறது டிவைடுக்கு என்ன தமிழில் டிவைடருக்கு என்ன தமிழில் அப்படின்னு கேட்டார் நான் ஒரு முனை இந்த கலைச்சொல் விளக்கம்னு சொல்லிட்டு செம்பரத்தில் எழுதி கொண்டிருந்தேன் அப்போ அதுக்கு சொன்னேன் ஏன் நீ பாத்தின்னு சொல்கிற இல்லையா பாத்தி பாகி பாகு பாகின்னு கூட சொல்லலாம் கட்பாகின்னு சொல்லலாம் கட்பாத்தின்னு சொல்லலாம் சொன்னால் ஒன்றும் தப்பே கிடையாது அந்த பொருள் அங்கே நிற்கிது சாலைகளுக்கு நடுவே இருக்கின்ற பாத்தி பாத்தினா மண்ணில் சொல் மண்ணில் வெட்டப்படுறதை மட்டும் பாத்தி அல்ல இதுவும் பாத்தி தான் அது பாகி என்று சொல் சொல்லலாம் சொல்லலாம் இல்லையா டிவைடர் நம்ம வாய் சொல்லுகிற பொழுது இதையே நம்ம தமிழில் சொல்லக்கூடாது இல்லைங்களா ஆ பகிர்ந்து இருக்கிறது என்று பொருள் எனவே பா பாத்து என்று சொன்னாலும் பகிர்தல் இரண்டாக பிரிதல் என்று தான் பொருள் அங்கே பா என்று சொல் வந்து விட்டது இங்கே எனவே பகல் என்ற சொல் பால் என்று மாறியது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் பால்னால் என்ன பொருள் பகுக்கப்பட்டது என்ற பொருள் பால்னால் அந்த அம்மையார் சொன்னது போல் பால் குடித்தா உடம்புக்கு சத்து அதுபோல் திருக்குறளை நாம் கற்றால் நம் அறிவுக்கு அது வடம் என்ற பொருள் அவர்களாக அது மேலே ஒரு ஏற்றுக்கொண்டு அது உணர்ந்து கொண்டு அப்படி சொல்கிறார்களே ஒழிய மற்றபடி பால்னா அது பொருள் அதுவல்ல பால்னா பகுப்பு என்று அவர் சொன்னது போல பகுப்பு அதான் உண்மை மூன்று பகுப்பாக இருக்கிறது அந்த மூன்று பகுப்பு முதல் பகுப்பு அறம் இரண்டாவது பொருள் மூன்றாவது இன்பம் அதற்கு காமம் அப்படின்னு ஒரு சொல்வாங்க இன்பத்திற்கு இந்த காமோனாலே நம்ம எல்லாம் ஒரு மாதிரி என்ன காமமாக அப்படின்னு பார்ப்போம் காமம்னா தமிழில் கூடுதல் என்று பொருள் காமம்னா தமிழில் சேர்தல் என்று பொருள் கமம்னா சேர்தல் சேர்ந்து வாழ்கின்ற இடத்திற்கு காமோன்னு பேர் அறிந்திருக்கீங்களா இதுக்கு முன்ன மனிதன் ஒன்றாக சேர்ந்து வாழ்கின்ற இடத்திற்கு ஊருக்கு பேர் காமம் அதுதான் அப்படியே மாறி கிராமமாக மாறிடுச்சு ஈழத்தில் இலங்கையில் இது பயன்பாட்டில் இருக்குது கதிர் காமோ கதிர்காமோன்னு ஒரு ஊர் பேர் இருக்கு இங்கே காமோனா என்ன ஒன்று சேர்தல் கூடுதல் என்று பொருள் சேர்தல் என்று பொருள் மனிதன் தலைவன் தலைவி ஒன்றாக இணைந்து குடி அமைக்கிறார்கள் குடும்பம் அமைக்கிறார்கள் அந்த உணர்வுக்கு பேர் அப்பொழுது இல்லாத அந்த உணர்வு இல்லைங்களா அது பாலியல் என்ற உணர்வோடு பார்க்கப்படுது அதுவல்ல இங்க அதுவல்ல இது ஒன்றாக சேர்ந்து குடு குடி குடும்ப அமைத்தல் என்னதான் காமம் என்பது இரண்டாக பருக்கும் ஒன்று அதாவது களவு என்றும் கற்பு என்றும் அங்கு பகுக்கப்பட்டிருக்கிறது இந்த உயர்வுப் பொருளை நாம் பார்த்தல் வேண்டும் சொல் பொருள் தெரியலனா இந்த உண்மை புலப்படாது அறம்னு பேர் வைக்கிறான் ஏன் அறம்னு பேர் வைத்தான் அறம்னா என்ன பொருள் அருகுட்டெல்லாம் அறம் அப்படின்னு வரும் அறுப்பது தீமைகளை அறுப்பது அறம்னு வரும் ஆனால் இங்கே தீமைகளை அறுப்பது அறம் என்று சொல் எடுத்துக் கொள்ளலாம் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொலின் இருள் சூழ்ந்திருக்கிறது சூழ்ந்திருக்கிற இருள் அகல வேண்டும் என்றால் ஐயோ இருள் சூழ்ந்திருச்சு ஐயோ இருள் சூழ்ந்து விட்டது ஐயோ இருட்டாக இருக்கிறது என்று புலம்பிக் கொண்டிருந்தால் இருள் அகலுமா அப்ப நாம் என்ன செய்யணும் இருட்டை பார்த்து புலம்பிக் கொண்டிருப்பதை விட அந்த இடத்தில் ஒரு விளக்கை ஏற்றி வைத்தால் இருள் இயல்பாக அகலம் அல்லவை தேய்ந்து போகும் எப்பொழுது தேயும் அறம் அறச் செயல்கள் உருவானா அல்லவை தானா போயிடும் எனவே நாம் செய்ய வேண்டியது அல்லவற்றை பார்த்து நொந்து கொண்டிருப்பதல்ல அல்லவற்றை பார்த்து புழுங்கி கொண்டிருப்பதல்ல இல்லைங்களா நாம் செய்ய வேண்டியதுலாம் அறப்பணிகள் அறப்பணிகளை செய்தால் தானா அல்லவை எல்லாம் ஓடிடும் அல்லவை தேய அறம் பெருகும் எப்பொழுது நல்லவை நாடு இனிய சொல்லி நல்லவற்றையே மனத்தில் நாடி இந்த உலகத்தில் ஆக்கங்கள் உருவாகுதல் வேண்டும் நன்மைகள் பெருகுதல் வேண்டும் என்று எண்ணி 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 அதற்காக நம் உள்ளம் நம் உணர்வு உணர்ந்து உணர்ந்து அந்த நோக்கில் நாம் ஆக வேண்டிய பயனுடைய நன்மை கருதிய சொற்களை நாம் பேசுவோமே ஆனால் இன்னொரு உள்ளத்தில் போயிட்டு அது நன்மை உருவாக்கும் இந்த சொல்லுக்கு அவ்வளோ பெரிய ஆற்றல் உண்டு அல்லவை தேய் அறம் பெருகும் நல்ல விநாடி இன்மை அதாவது இனிய சொல்லி அறம்னா என்ன தீமைகளை அறுப்பது என்ற ஒரு பொருள் அது மட்டுமல்ல அதுதான் முடிவானது என்று பொருள் அறந்தான் முடிவானது என்று பொருள் அதுதான் அறுதியானது என்று பொருள் மனிதன் பெயர முடியாத இறுதி நிலைக்கு போகிற பொழுது இறுதி அப்படின்னு சொல்றான் கடைசி இந்த கடைசிக்கு என்ன சொல்றான் அந்த ஒண்ணுமே இல்ல அதுதான் இறுதி அப்படின்னு சொல்றான் இந்த இறுதி நிலைக்கு அதாவது முடிந்த முடிப்பாக இதுக்கு மேல வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லுகிற வகையில சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுவான் நான் சொன்ன சொன்ன நான் சொன்னது தான் சில இடங்களில் சொல்லுவாங்க இதுக்கு மேல எதுவுமே இல்லை என்று சொல்கிற முடிந்த முடிவா சொல்லுங்க இதுக்கு மேல எதுவும் வேண்டாம் இவர் சொன்னா தான் என்று சொல்லுவதற்கு நாம் என்ன சொல்லலாம் அறுதி இட்டு சொன்னார் அப்படின்னா என்ன அதுக்கு மேல எதுவுமே இல்லை அதுதான் கடைசி என்று பொருள் எனவே உலகத்தில் மாந்தன் பின்பற்ற வேண்டிய உயர் நெறி மாண்புடைய வாழ்க்கை கோட்பாடுகள் சிந்தனைகள் அதுதான் அந்த மாந்தனை உயர்த்தக்கூடியது அதுதான் மாந்தனை மாந்தனாக காட்டக்கூடியது அதுதான் உலகத்தை வாழ்விக்கக்கூடிய வாழ்க்கை நெறி கூறுகள் அந்த வாழ்க்கை நெறிக்குள்ளே மாந்தன் வாழ்ந்தால் தான் உலகம் உலகமாக இருக்கும் அப்படியான உயர்ந்த தூய உணர்வு இருக்கு இல்லையா வாழ்க்கை நெறி இருக்கு அதுக்கு பேர் தான் நான் சொன்னான் அறம்னு சொன்னான் அது அறுதியானது அது தீமைகளை அறுக்கும் எனவே அறத்தை பற்றி குறிப்பிடுகிற பொழுது வள்ளுவர் என்ன சொல்கிறார் அறம்னா என்னப்பா ஐயா அறம்னா என்னங்க ஐயா என்று திருவள்ளுவருமானை கேட்கிற பொழுது அவர் எடுத்தே ரொம்ப அருமையாக சொல்றார் அறமா தம்பி அறம் என்றால் ரொம்ப அருமையாக சொல்கிறார் மனத்துக்கன் மாசு இலநாதல் மனத்தால் மாசு இல்லாதவனாக இரு அதுதான்ப்பா அறம் மணத்துக்கன் மாசு இளநாதல் அனைத்து அறன் ஆகுல நீரை பிற என்ற அறத்தை பற்றி மிக தெளிவாக சொல்கிறார் அது எப்படி அது எப்படிங்க ஐயா மனத்தால் இல்லாமல் இருக்கிறது நீங்கள் சொல்கிறீங்க மனத்தால் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி அது எப்படிங்க மனத்தால் இல்லாமல் இருக்கிறது தம்பி இது கூடவா தெரியல மனத்தால் மாசு இல்லாமல் இருக்கிறதுனா என்ன ஒரு மனிதன் மனத்தால் இல்லாமல் இருக்கிறான்னா எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நாளே நாலு கூறுகள் வாயிலாக தெரிஞ்சுக்கிறோம் தம்பி என்ன அவன் மனசில் அழுக்கார் இருக்கக்கூடாது அழுக்காருடையனா அவன் இருக்கக்கூடாது இரண்டாவது பேராசை எனக்கு மட்டுமே நான் மட்டுமே என்ற பேரவா இருக்கக்கூடாது அழுக்காறு அவா அதற்கு அந்தால அவன் அறிவை கெடுக்கக்கூடிய வெகுளி இருக்கக்கூடாது வெகுளினால் சீற்றம் வெகுண்டெழுதல் வெகுழ்ச்சி வெகுள் என்பதுக்கு சிவப்பு என்ற ஒரு பொருள் உண்டு மனிதன் கோவப்பட்டால் கண் சிவக்கும் மனிதன் கோவப்பட்டால் முகம் சிவக்கும் வெகுழுதல் வெகுண்டெழுகிறான் உணர்ச்சி வயதப்படுகிறான் அது அவன் அறிவுடைய அறிவை முடக்கும் அதிகமாக சீறி பாய்கின்றவனுக்கு அறிவு வேலை செய்யாது ஒரு மனிதன் குறிப்பிட்ட சில காலகட்டங்களில் முடிவெடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவன் அதிகமான கோவப்பட்டு இருக்கிற சீற்றப்பட்டு கொண்டிருக்கிற உணர்ச்சுவைப்பட்டு கொண்டு இருக்கிற நேரத்தில் அவன் முடிவெடுக்கக்கூடாது ஏனென்றால் சீற்றத்தோடு இருக்கிறான் அப்பொழுது முடிவெடுத்தால் என்ன பண்ணுவான் அந்த முடிவு சரியாக இருக்காது தப்பாக போய் முடியும் ஏன்னா அறிவு அங்கே தெளிந்த நிலையில் இருக்காது அதே போல் மிகுந்த கவலையில் இருக்கும்போது கூட அவன் முடிவெடுக்கக்கூடாது மனம் உடஞ்சு போய் உடைஞ்சு போனவன் முடிவெடுத்தா என்ன பண்ணிடுவான் தப்பான முடிவு எடுத்துருவான் இன்னொரு நேரத்துலையும் முடிவெடுக்கக்கூடாது எந்த நேரத்தில் தெரியுங்களா மிகுந்த மகிழ்ச்சியில கூட முடிவெடுக்கக்கூடாது மிகப்பெரிய மகிழ்ச்சியில் இருக்கிறான் அந்த மகிழ்ச்சி அவன் கண்ணை மூடிடும் அவன் சுற்றி என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாத செய்கிறான் அளவிறந்த மகிழ்ச்சி அந்த மாதிரி நேரத்தில் தான் எதிரி வந்து அவன் விழாவில் குத்திடுவான் ஏன்னா அவருக்கு எதிரி யாரு பகை எதுன்னு தெரியாது மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார் என்ன செய்கிறார்னு அவருக்கே தெரியாது அதனால் இந்த மூன்று கட்டங்களில் மனிதன் முடிவெடுக்கக்கூடாது கூடாது எனவி வெகுலி என்பது அவன் அறிவை கெடுக்கும் அறிவு அறிவை முடக்கிவிடும் அது அறமல்ல அடுத்து நான்காவது சொல்கிறார் இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அவனை புண்படுத்தக்கூடிய அவன் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய கொடிய சொற்களை பயன்படுத்தக்கூடாது கொடுஞ்சொல் கொடுஞ்சொல்னால் வெறும் கடுமையாக பேசுவது மட்டுமல்ல அந்த கொடுஞ்சொல்லானது அவன் வாழ்க்கை அழிக்கும் இன்றைக்கு மாந்தர்கள் பலர் அப்படி இருக்கிறாங்க ஒரு இன்னொரு மனிதனை பற்றி அவனை பற்றி அறிஞ்சிருக்க கூட மாட்டான் அவனோட பேசியிருக்க கூட மாட்டான் அவன் மேலே கொண்டு இருக்கிற காழ்பினால் அவனை பற்றி இல்லாத புல்லாத திருவள்ளாம் போய் பரப்பிட்டு இருப்பான் அந்த கொடிய அந்த கொடுஞ்சொற்களை இல்லாததும் புல்லாதும் ஒருத்தனுடைய வாழ்க்கை அளிக்கக்கூடிய கொடுஞ்சொற்களை இன்னாச்சொல் பயன்படுத்தக்கூடாது அதோடைய பொருள் அதுதான் இன்னொரு இன்னொன்று இன்னலை ஏற்படுத்தக்கூடிய சொற்களை பயன்படுத்தக்கூடாது தம்பி அறம்னால் என்ன இதெல்லாம் இருக்கக்கூடாதுப்பா மாசு இல்லாத உள்ளம் இது உள்ளத்தில் இதெல்லாம் இருக்காது எனவே அறம் என்பது அறுதியானது இறுதியானது என்ற பொருளை மிக மிக அருமையாக வள்ளுவர் அறம் என்று சொல்கிறார் அது தமிழருடைய வாழ்வில் நெறி திருக்குறள் என்பது மிக உயர்ந்த மாந்த உயர்நெறியை உணர்த்துகின்ற ஒரு நூல் அந்த நூலில் உள்ள பல நுட்ப செய்திகளை நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இப்பொழுது நேரம் என்ன ஆகிவிட்டது எனக்கு தெரியல ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்களா ஆக இது உங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஓரளவு நிறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வேறு வேறு ஏதும் உங்களுக்கு ஐயம் இருந்தால் நான் தொடர்ச்சியாக நான் உங்களுக்கு சொல்லலாம் ஆனால் அடுத்த கிழமையில் அதனுடைய தொடர்ச்சி நான் உங்களுக்கு நான் விளக்குகின்றேன் நான் சொன்ன இது மீமிசையை உணர்த்துகின்ற ஒரு ஒரு வகுப்பு அறிவியலை உணர்த்துகின்ற ஒரு வகுப்பு வாழ்க்கை மெய்யியலை ஒரு வகுத்துகின்ற உணர்த்துகின்ற ஒரு வகுப்பு பெரும் திருக்குறளை எடுத்து கூறி அகர முதல் எடுத்தெல்லாம் ஆதிப்பகன் முதற்றே உலகு என்று சொல்லிவிட்டு எல்லா நூல்களை புரட்டி பாருங்கள் அந்த நூல்களை என்ன சொல்லியிருக்கிறார் இதை எழுதி கொள்ளுங்கள் என்று உங்களை பார்த்து அவ்வாறு புரட்டச் சொல்லி உங்களுக்கு அவ்வாறான ஒரு புரட்டுத்தன்மையிலே நான் வந்து வகுப்பை நடத்த இயலாது எனவே இந்த வகுப்பின் வாயிலாக ஒரு குரலை சொன்னால் அதில் மொழி இருக்கும் தமிழ் இருக்கும் தமிழிலே வேர்ச்சொல் இருக்கும் அது மட்டுமல்லாமல் அது உணர்த்துகின்ற நுட்ப பொருளாகக்கூடிய அறிவியல் இருக்கும் அறிவியல் நுட்பத்தை நான் உணர்த்துவேன் அதன் வாயிலாக அது மட்டுமல்லாமல் தமிழர் கண்ட தமிழர் உணர்ந்த தமிழருடைய வாழ்வியலை நான் உணர்த்துவேன் அது மட்டுமல்லாமல் இதன் வாயிலாக வரலாற்றை நான் உணர்த்துவேன் அதன் வாயிலாக வரலாறும் இருக்கிறது மெய்யறிவியலும் நான் உணர்த்துவேன் ஒட்டுமொத்தமாக ஒரு மாந்த மேல்நிலையை மீமிசை தன்மைகளை உணர்த்துகின்ற ஒரு வகுப்பாக அறிகின்ற ஒரு வகுப்பாக இது அமையும் இது ஒரு துளி தான் அந்த ஒரு துளியில் ஒரு சிறு நுண்கூறு மட்டும்தான் இன்று நான் தெளித்தது இதில் அவ்வளோ அகன்ற நிலை இருக்கிறது அவ்வளவு ஆழ்ந்த நிலை இருக்கிறது நீரினும் ஆரளவின்றி வானினும் உயர்ந்தன்று நிலத்தினும் பெரிதே என்று சொல்வது போல அவ்வளவு நுட்ப செய்திகள் உள்ளன நாம் காலத்தால் இவற்றை நாம் அறிந்து கொள்வோம் எனவே இந்த அளவில் நான் இந்த வகுப்புக்கு ஒரு நிறைவை காணலாம் என்று நினைக்கின்றேன் எதுவும் ஐயம் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அப்படி எதுவும் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் இந்த அளவில் நான் சொல்லிய செய்திகள் வந்து நான் கேட்கலாம் இந்த ஒரு இது வந்து ஒரு முன்னோட்ட உரை மட்டும்தான் இதில் நிறைய இருக்கிறது திருக்குறளை பற்றி நிறைய பெருமக்கள் பலர் பல அரிய சிந்தனைகளை கருத்துக்களை திருக்குறளை மேன்மை பற்றி பேசியிருக்கிறார்கள் நான் அடுத்து கிழமை வருகிற பொழுது யார் யாரெல்லாம் அப்படி பேசினார்கள் உணர்த்தினார்கள் குறிப்பாக மகாத்மா காந்தி அல்பர்ட் ஸ்வெச்சர் எல்லிஸ் இன்னும் பலர் நம்முடைய வீரமாமுனிவர் கொன்சன்டீனன் ஜோசப் பெஸ்கி இவங்கெல்லாம் பல அரிய செய்திகளை திருக்குறள் மீது அவர்கள் திருக்குறளை கண்டு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் கான்சன்டீனன் ஜோசப் பெஸ்கி என்கிற இத்தாலி நாட்டுக்காரர் வந்து திருக்குறளை பார்த்துட்டு நான் கொல்லன் தெருவில் ஊசி வைக்க வந்து விட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார் இவற்றை பற்றிலாம் நான் அடுத்த கிழமை இவருக்கின்ற பொழுது உங்களுக்கு நான் விரிவாக விளக்குகின்றேன் இது மையங்கள் இருக்குங்களா வினாக்கள் இருக்கா இருந்தால் நீங்கள் தொடுக்கலாம் அடுத்த கிழமை வரும்போது மிக நுட்பமாக மற்ற ஏனைய செய்திகளை நான் உங்களுக்கு விளக்குகின்றேன் ஐயா எதுவும் இருக்குங்களா ஐயா கடலில் நீந்தின மாதிரி இருந்துச்சு அப்படியா அதை மல்லூர் சொல்லிட்டாரு பாட்டின்னு சொல்கிற வந்து

இழந்தால் தமிழ் சொற்களை நாம் இழந்தால் வரலாற்றை நாம் இழப்போம் மெய்யியலை நாம் இழப்போம் அறிவியலை நாம் இழப்போம் இந்த உண்மைத்தன்மைகளை நாம் இழப்போம் அவ்வளோ பெரிய செறிந்த ஒரு உயரிய மொழி தமிழ் இன்னும் நிறைந்திருக்கின்றன வருகின்ற கிழமைகள் நாம் காண்போம் சரிங்களா சரி அனைவருக்கும் நன்றி வணக்கம்